ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له أشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان بقولا كلي كتاب المناقب என்ற இந்த ஆரம்பமாக அதாவது ரசூருல்லா அதா அரபுகளுடைய அதாவது குளங்கள் கோத்திரங்கள் இது பற்றிய சில தகவல்களை பார்த்தோம் அதோடு அதனுடைய அந்த பிரதானமான நோக்கம் புகாருடைய பிரதானமான நோக்கம் உலகத்தில் இந்த வேறுபாடுகள் உண்டு இந்த வேறுபாடுகள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகுவதற்கே தவிர இந்த வேறுபாடுகளின் மூலம் பிளவுகள் ஏற்படுவதற்கோ அல்லது தமக்கு தாமே ஏற்றத்தாழ்வு குல வேறுபாடு கற்பித்து சிற நான் சிறந்தவன் நீ சிறந்தவன் என்ற சண்டை சச்சரவுகளுக்கோ அல்ல மற்றபடி இந்த ஏற்ற இப்படி போன்ற அதாவது இன்ன குலத்தை சேர்ந்தவர் இன்ன இடத்தை சேர்ந்தவர் என்கின்ற இந்த அறிமுகத்தை இஸ்லாம் பேண சொல்லி இருக்கிறது அதை குலைக்க சொல்லவில்லை என்பது பற்றிய ஒரு முன்னுரை போன்று பல விஷயங்களை மா புகாரி அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்தார்கள் அதில் கடைசியாக அபுதர் அல் குஹாரி ரதியா அவருடைய செய்தியை நாங்கள் செய்தோம் பார்த்தோம் இன்றைய உடைய தலைப்பு நன்டா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதில் வந்து அதாவது இந்த கிதாபுல் மனாக்கை அதற்கு முன்னால் உள்ள பாடம் கிதாபுல் அன்பியா நபிமார்களுடைய பாடத்தொடர் நபிமார்களுடைய பாடத்தொடரில் ஒரு பகுதியா இது அல்லது கிதாபுல் மனாக்கை என்பது தனியான ஒரு பகுதியா அப்படி என்கின்ற ஒரு முரண்பாடு என்ன செய்கிறது இருக்கிறது ஏனென்றால் சில பிரதிகளில் அதாவது கிதாபுல் மனாக்கை பண்ணும் சில பிரதிகளில் என்னது பா அதாவது கிதாப் என்ற இது இல்லாமலும் வந்திருப்பதாக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏனென்று சொன்னால் அதில் ஆரம்பமாக குளங்கள் கோத்தரங்கள் சம்பந்தமான சொல்லிட்டு அப்படியே ரசூருதாய் சரலாஹிஸ் அல்லம் அவர்களுடைய வரலாறு என்ன செய்யும் அதெல்லாம் ஆரம்பிக்கும் இதை பார்த்தா நபிமார்களுடைய வரலாற்று தொடரில் இறுதியாக ரசூருலாய் சரலா ஹலீவசல்லம் அவருடைய வரலாற்று தொடராக இது அப்போ எனவே இது பாபுல் மணாக்கைப் என்று போடுறது தான் பொருத்தம் என்று சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இல்லை இது வந்து தனியாகவே மணாக்கை ஒவ்வொரு கோத்தரங்களும் ஒரு குளங்களை பட்டி சிறப்புகளை பேசக்கூடிய ஒரு பகுதி தான் அதில் சுல்சுலாவுடைய வாழ்க்கையும் என்ன செய்திருக்கிறார்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதையும் பார்த்தோம் ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னால் கிதாபுல் மனாக்கிப் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த இதில் பெரும் பகுதிகள் பாபுகள் நிறைய வருது பெரும் பாபுகள் நிறைய வருது ஒரு பாபுக்குள்ள தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது பாபுகள் வருது என்று சொன்னால் அது ஒரு தனி செக்ஷனாக தான் என்ன செய்யணும் நம்ம கணிப்பிட வேண்டும் என்று சொன்னோம் இதை நான் திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டதுக்கான காரணம் இதற்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் அந்த அமைப்பு உங்களுக்கு என்ன செய்யும் அது விளங்கும் ஏன் பாபுல் மனாக்கிப் சொன்னாங்க அப்படி என்று சொல்லக்கூடிய காரணங்கள் விளங்கும் இதில் பாருங்க முதலாவதாக பாபு ஜஹலில் அரப் இந்த அடுத்த தலைப்பு அவர் போடுறாருன்னா பாபு ஜஹலில் அரப் இப்போ என்ன ஜாகலியா காலத்தை பற்றி என்ன செய்யறாரு கொஞ்சம் சொல்ல பாபு ஜஹலில் அரப் அரபுகளுடைய ஜஹல் அறியாமை அப்படி என்று சொல்லி இமா புகார் என்ன செய்யறாரு தலைப்பு போடுறார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எப்பொழுதும் வந்து அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரச்சாரம் எதிர்களால் எதிர்களால் விமர்சிக்கப்படுற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் வைப்பார்கள் நபி அவர்கள் அரபுத்துவத்தை போதிக்க வந்தார்கள் அரபுத்துவத்தை போதிக்க வந்தார்கள் அதாவது அரபு மொழி அரபு மக்கள் அரபு இடம் அரபு நிலம் ஜசீரத்துல் அரபு இதுகளை பார்த்திங்கன்னா ரசூல் சல்லால் என்ன செஞ்சாங்க போதிக்க வந்தவர்கள் என்று குற்றஞ்சாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவங்கள பார்வையில் அவங்க நடுநிலை விமர்சகர்கள் ஆனால் குற்றம் சாட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி குற்றஞ்சாட்டுகின்ற அதாவது அந்த மாதிரியான நோக்கில்தான் நபியவர்கள் இந்த உலகத்திலே பிரச்சாரம் செய்தார்கள் என்றிருந்தால் இஸ்லாமிய நூல்களை தொகுத்த பெரும்பாலானவர்கள் அரபுகள் அல்ல அரபுகளை பொறுத்தவரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதில் அவர்களுக்கு இருந்த வீரம் வேறு யாரும் அவங்களுக்கு பக்கத்தில் வரமாட்டாங்க ஜிஹாதுகள்ல போராட்டங்கள்ல அதை கொண்டு போய் சேர்ப்பதில் அவங்களுக்குள்ள ஆர்வம் ஆனால் அதை நூட்களாக்குவதில் அதை பிரச்சாரம் செய்வதில் அதை வந்து பதிவு செய்வதில் தொகுப்பதில் அஜமுகளுக்கு கிட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வர முடியாத அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் ஆனா இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அரபுத்துவ வாதம் தான் அடிப்படையாக இருந்தால் மொத்த நபித்துவத்தை மட்டும் பார்க்க மாட்டான் அரபை எங்கேயுமே விமர்சிக்கப்படாதுன்னு தான் பார்ப்பான் எல்லா நூட்களையும் நீங்க பார்க்கலாம் அதுவும் இஸ்லாத் அரபுகள் அல்லாதவங்க தான் எழுதினாங்க ஜஹ்லுல் அரப் எப்படி தலைப்பு அரபுகளுடைய அறியாமை அரபுகளுடைய அறியாமை தலைப்பு போறவர் யார் யாரும் அரபு இல்லை இமாம் புகாரி அப்ப இமாம் புகாரி ஒரு துர்கிஸ்தானை சேர்ந்தவர் அவர் எப்படி போடுறார் பாபு ஜஹலில் அரப் அரபுகளுடைய அறியாமை அரபுகள் அஜமிகள் எல்லாரும் சேர்ந்த குருவானு கடத்த வச்சுக்கிற நூல் அது எல்லாரும் யாருமே அதில் என்ன செய்யலை வித்தியாசப்படலை அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அரபுத்துவ வாதம் ஒன்று இருக்கல இல்லைண்டா ரசூலுல்லா சல்லா ஹுலை வசல்லம் அவர்கள் அவர்கள் எந்த சமுதாயத்தில் உருவாக்கினாங்களோ அவங்களுக்கு தலைப்பாக ஜஹலூர் அரபு என்ன செய்ய மாட்டாங்க போட மாட்டாங்க அடுத்தது யார் பேசினாலும் அரபுகளை விமர்சிக்காமல் இஸ்லாத்துடைய புனிதத்துவத்தை சொல்றது இல்லை அரபுகளை கொஞ்சம் விமர்சித்து தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதுவும் தமிழ் உலகத்தில் என்ன சொன்னால் ஜாகலிய காலத்துக்கு என்னென்ன சொல்லி அத்தனை வசனம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க மிருகங்களாக வாழ்ந்தவர்கள் கால்நடைகளாக வாழ்ந்தவர்கள் மண்டையொட்டில் மது அருந்தியவர்கள் இப்படி என்றெல்லாம் வசனம் என்ன செய்யும் சும்மா சொல்றது இதான் ஜாகலீயத்தை நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் கூட என்ன செய்யறோம் அது பேசாம தான் இருக்கணும் காரணம் என்ன அரபுகளை விமர்சிக்கிறேன்றதை ஒரு விமர்சனமா யாரும் என்ன செய்யலை எடுக்கல மோசமாக விமர்சிக்கணும் சரியா விமர்சிக்க கூடாது தான் பார்த்தாங்க இஸ்லாத்துடைய காலத்தை தான் அந்த இடத்துல பார்க்கறோம் அரபுகள் என்ற பகுதியை எடுத்துக்கணும் அரபு தலைவர்கள் ஜஹல் அபு லஹப் உத்பா பாசல் பெரும் பெரும் தலைவர்களுடைய எனவே அரபுத்துவம் என்பதெல்லாம் இங்க இங்க இஸ்லாம் என்பது தெளிவாக என்ன செய்யுது விளங்குவதை நாங்கள் ரசூல்லாங்கோட குடும்பம் என்றதும் அதுல இல்லை ஏன்னா ரசூல்லாங்கட குடும்பத்துடைய பேரை தான் என்ன செய்கிறோம் அங்க சபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ப இதெல்லாம் அதாவது இஸ்லாத்தை முழுமையாக பார்க்காமல் செய்யப்படக்கூடிய விமர்சனம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல தலைப்பு பாபு ஜஹலில் அரப் அரபுகளுடைய ஜஹில் அப்படின்ற ஜஹில் ஜாஹலியத் எல்லாம் ஒரே கருத்தை தரத்துக்கான இந்த இடத்துல மா புகாரின் தலைப்பு போடுறாரு என்னன்னு சொன்னால் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவருடைய மாணவராக இதில் சாயித் இபுன் ஜுபேர் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இபுன் அப்பாஸுடைய மாணவர்கள் ஒருவர் சாயித் இபுன் ஜுபேர் தப்சீர் ஆசிரியர் தப்சீர் ஆசிரியர்கள் ஒருவர் அவர் இது அறிவிக்கிறாரு கால அதாவது சொன்னார்கள் உங்களுக்கு அரபுகளுடைய ஜஹிளை பற்றி தெரிந்து கொள்வது மகிழ்ச்சி ஊட்டும் என்றால் என்ன அதை பற்றி படிக்கணும் என்ற ஆர்வம் இருந்தால் அதை பற்றி படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தால் நூற்றி முப்பதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வசனங்களை வாசியங்கள் சூரத்தில் அண்ணாமல சூரத்தில் அண்ணாமில் நூற்றி முப்பதுக்கு மேல வரக்கூடிய நூத்தி முப்பதாம் வசனத்துக்கு மேல வரக்கூடிய வசனங்களை நீங்கள் ஓதுங்கள் உங்களுக்கு அரபுகளுடைய ஜகல பத்தி என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் ஆரம்பிச்சு கது ஹசீர் அல்லதீன கதலு அவுலாதும் சஃபஹம் பிகைரியும் கது ஹசீர் அல்லதீன நஷ்டமடைந்து விட்டார்கள் அல்லதீன கதலு அவுலாதவும் தங்களது குழந்தைகளை கொன்றவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் சஃபஹன் பிகைரியும் அறிவில்லாமல் மடத்தனமாக அதாவது அறிவற்ற அதாவது சபாகத்துல அறியாமையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க குழந்தைகளை அவர்கள் கொலை செய்தார்கள் இவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று சூரத்துள்ள அண்ணா நூற்றி நாற்பதாவது வசனம் அவர்கள் வழி தவறிவிட்டார்கள் அவர்கள் நேர்வழிப்படக்கூடியவர்களாக இருக்கவில்லை இதில் நீங்க எங்கிருந்து பார்க்கணும்னு சொன்னா நூற்றி முப்பதுக்கு மேலே என்ன சொல்றாரு நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இருந்து சூரத்துள்ள அண்ணா நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி அல்லாஹுத்தால் ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் அதாவது ஒஜா அலுல் இல்லாஹி மிம்மா தர அமினல் ஹர் வல் அண்ணா மின் இனொசீவர் வொஜா அலுல் இல்லாஹ் பாருங்கள் அல்லாஹுத்தால் என்னன்னு சொன்னோம் ஒஜா யாருக்கு அல்லாஹுக்கு அவர்கள் ஆக்கிவிட்டார்கள் அல்லாஹுக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மிம்மா தர அமினல் ஹர் விவசாய நிலத்திலிருந்து விவசாயத்திலேருந்து கிடைக்கக்கூடியவைகள் வல் அன் ஆம் அதே போல் மிருகங்கள் கால்நடைகள் இந்த கிடைக்கக்கூடியவர்களே நசீப அன் ஒரு பங்கு நம்ம தமிழ்ல இன்றைக்கு யூஸ் பண்ணுவாங்க அவன்கிட்ட நசீபன்னு சொல்லுவாங்க இது இது அவனது நசீப்பு அப்புடின்னா என்ன அது அவன்கிட்ட பங்கு நசீப் அன்றது நம்ம விமர்சனத்துக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அவனோட நசீப் அவனுக்கு வந்த வேணேன்னு சொல்லுவோம் அப்படி இல்ல நசீப்ன்றது பங்கு அப்ப இந்த இடத்துல ஜா அலு மிம்மா தரா மீனல் ஹர்திவல் அன் ஆமி நசீபன் அல்லாஹுக்கு அவர்கள் விவசாய நடத்திலிருந்தும் தமது கால்நடைகளிலிருந்தும் ஒரு நசீப்பை வைக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாவுக்கு நசீபு வச்சாலும் பிள்ளை தான் அல்லாவுக்கு ஒரு பங்கு வைத்தாலும் பிள்ளை தான் அது ஆதாரமற்ற முறையில் இருந்தால் நம்ம அல்லாவுக்கு தானே செய்கிறோம்னாலும் அது பிழைகின்றதுக்கு இந்த வசனம் பெரிய ஒரு ஆதாரம் ஜஹலுல் அரபன்றார் யார் இபுன் அப்பாஸ் அவர்கள் இபுன் அப்பாஸ் சொல்கிறாங்க அரபுகளுடைய ஜஹலை படிக்கணும்னா இந்த வசனத்தை ஓதுங்கண்டு அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது வஜ அலு அதாவது தெய்வங்களுக்கு இல்லை வஜ அலுல் இல்லா அல்லாவுக்கு ஆக்கி இருக்கிறார்கள் நிம்மா தர அமீன் ஹர்தி வல்ல அண்ணாமி நொசீபன் ஃபகாலு அப்படி வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஹாதா லில்லா ஹிபி லில்லாஹிபிசாமி இது அல்லாஹ் ஒரு பங்கு ஒதுக்குறாங்க ஹாதா லில்லா சொல்லக்கூடாது எப்படி சொல்கிறான் பி ஜா மிஹிம் அவர்களுடைய நம்பிக்கையில் அதனால் அரபில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஜா அம என்ற சொல் யூஸ் பண்ணுவாங்க ஜா ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பிரேக்கட்டில் ஜா அம் அப்படின்னு போட்டாங்கன்னு சொன்னால் அது அவர் நினைக்கிறார் அப்படி அது அப்படி இருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படியே போய் ஹதீஸில் எப்போ எப்ளை பண்ணி தலைகளாக வழங்கிக்கிறான் எப்படி இது அப்படியே கொண்டு போய் இன்றைக்கு பயன்படுத்துகிற அந்த ஜாமேன்னு சொல்கிறது ஜாமேன்ற சொல்ல அந்த காலத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளணும் ஜாமேன்றது ஜாமையுடைய நேரடி அர்த்தம் உறுதியானதுன்ற அர்த்தம் ஜாமேன்னு சொல்கிறது உறுதியாக நம்பினான் அழுத்தமாக நம்பினான் தான் ஜாமையுடைய அர்த்தம் ஆனால் ஜாம இந்த கருத்துலையும் யூஸ் பண்ணப்படும் எதில் ஜாம அப்படின்னா அவர் அப்படி நினைக்கிறார் அப்படி இல்லை அப்படி நினைக்கிறார்னு சொல்கிறார் ஆனால் இதுதான் ஹதீஸ்லாம் வருமானம் நினைக்கக்கூடாது ஏனென்றா ஆயிஷாரெலாம் சொல்கிறாங்க அதாவது ஜாம சாதுன் அதாவது சாதி சாதி அபி வக்காஸ் நம்புகிறார் ஜஅம சதுன் ரசூல்லா சலல்லா அலுவலி செல்லம் பள்ளிகளை கொல்ல சொன்னார் ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் பள்ளிகளை கொல்ல சொன்னார்கள் அப்படி என்று ஜஅம சதுன் ஜஅம சதுன் சது நம்புறாரு அப்படின்ற ஆயிசார் அவன் சொன்ன மாதிரி விளங்கப்படுத்திட்டாங்க எப்படி சது நம்புறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சகது தான் சும்மா என்ன செய்யறாரு நம்பி கண்டிக்கிறாங்க யார் சொன்னாங்களா ஆயிஷா ரதியோல்லா அவன்னா சொன்னாங்களா அப்படியே இல்லை ஜாம சாதுன்னு ஆயிஷா அவன் சொல்கிறேன் எப்படி தெரியுமா சாது நம்பிக்கையோடு சொன்னார் சாது உறுதியாகச் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கொல்ல சொன்னாங்க நான் வலம் அஸ்ம ஆமுருஹூ யா முருகு நான் கேட்கவில்லை நான் கேட்கல அப்படி ஆனா சாது வந்து என்ன செய்கிறாரு உறுதிப்பட சொல்கிறார் இது எப்படி மொழி பெயர்த்தாங்க ஆனால் இந்த ஜாமேன்னு சா சாகுது சும்மா நம்பிக்கைன்னு இருக்கிறார் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி என்ன மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க ரெண்டு ஜாம தான் சொல்ல வச்சு விளையாடுறது ஆனா மாறி என்ன செய்யலாம் பேசலாம் சாமேன்னு அப்படிப்பட்ட தெரியுமா உறுதியானது அப்படி பேசலாம் அப்ப புரிஞ்சு கொள்ள இந்த ஜாமேட சொல் வந்து நேரடி கருத்து உறுதியானது என்பது தான் அதே நேரம் ஜாமே என்பது அப்படி நம்புறாரு அப்படி இல்லைன்னு கருத்துக்கு என்ன செய்யும் யூஸ் பண்ண இப்போ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன்னா பிசா மிஹிம் அவங்களோட நம்பிக்கை ஆனா அப்படி இல்லை அவர்களுடைய நம்பிக்கை அப்படி இல்லை வஹாதாலி சுரக்காயினா இது அல்லாவுக்கு வஹாதாலி சுரக்காயினா இது எங்கட கூட்டு மற்றவங்களுக்கு யாருக்கு மற்ற கடவுள்களுக்கு சுரக்காயினாண்ட மற்ற சரிக்கூடிய பன்மை சுரக்கா மற்ற கடவுள்களுக்கு அல்லாஹு அப்படி பதில் சொன்னா தெரியுமா குர்வானுடைய ஜவாப் பாருங்க இஹிம் அவர்களுடைய சொரக்காகளுக்கு அவர்களுடைய கூட்டணி வைத்தாங்களே அந்த இணைவை இணை தெய்வங்களுக்கு எதெல்லாம் இஹிம் அவங்களுடைய சொரக்காக வைத்திருக்கிறாங்களோ பலா எசிலு இலல்லா அது அல்லாவுக்கு போய் சேராது அவங்க தெய்வங்களுக்கு படைத்திருக்க படைத்திருக்கக்கூடியவைகள் அல்லாவுக்கு போய் என்ன செய்யாது சேராது லில்லாஹி லில்லாஹி அல்லாவுக்கு வைக்கிறாங்களே அது அவர்களுடைய சுரக்காகளுக்கு போய் சேரும் அல்ல எப்படி சொல்ற பாருங்க இவங்க அதாவது கடவுளர்களுக்கு பிரிச்சு வச்சுக்கிறாங்களே அது போய் அல்லாவுக்கு சேராது ஆனா அல்லாவுக்குன்னு வைக்கிற போய் எங்க போய் சேருதான் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பல தெய்வ கொள்கையில் உள்ள அந்த கடவுளுக்கு போய் சேரும் என்ன தீர்ப்புன்னு என்ன தீர்ப்பு சொல்றாங்க மோசமாக தீர்ப்பு வழங்குகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தான் சொல்றாங்க நீ அல்லாவுக்கு வச்சா அல்லாவுக்கு போய் சேரணும் அதே போல இந்த தெய்வங்களுக்கு வச்சா தெய்வங்களுக்கு போய் சேரணும் எனக்கு வைக்கிறது அவங்களுக்கு தான் போகுது அவங்களுக்கு வைக்கிறது அவங்களுக்கு தான் போகுதுன்னா இது என்னன்னு கேட்குறான்ல அல்ல என்ன சொல்ல வரான்டா நீ எனக்கு மட்டும்தான் வைக்கலாம் உலகத்தில் இன்னொன்று உனக்கு வைக்க முடியாது அப்படி நீ வைக்கிறேன்னு சொன்னா நீ சிறுக்கு வச்சே தான் ஆகணும் எனக்குன்னு ஒரு வராது அப்படின்னா இப்போ அல்லாவுக்குன்னு வைக்கிறது எப்படி ஒரு இடத்துல வைப்பாங்க அது வந்து தெய்வங்களுக்கு முன்னாள் இது அல்லாவுக்கு ஆனால் யாருக்கு முன்னாள் வைக்கிறது அவங்களோட தெய்வங்களுக்கு முன்கால தான் என்ன செய்து வைக்கிறது எனவே நீங்க எனக்கென்று கண்டு வைக்கிறது அவங்களுக்கு தான் போகுது அவர்களுக்கென்று கண்டு வைக்கிறது அவங்களுக்கு தான் போகுது இப்படி குருவான் பல இடங்களில் பதில் சொல்லும் அல்லாஹு தாலா சொல்ற அலகும் உத்தக்கரோ அலகுல் உன்சா அவர்களுக்கு அதான் ஆண் குழந்தைகள் அல்லாவுக்கு மட்டும் பெண் குழந்தையாண்டு பெண் குழந்தையை நீங்க கொள்றீங்க பெண் குழந்தை நல்லம் இல்லைன்றீங்க அவமானம் பண்றீங்க ஆனா அல்லாவோட மலக்குமார்கள் பெண்களாம் அப்ப ஆண் உங்களுக்கு மட்டும் ஆங்கள ஆம்பளை குழந்தை அல்லாவுக்கு மட்டும் பெண்களை தில்க இதன் கிஸ்மத்தும் லீசா அப்படி ஒரு அநியாயமான பகுப்பாயிருக்குது அப்படின்றால இது அநியாயமா இருக்கு நீங்க எதை விரும்புறீங்களோ அதை அல்லாஹ் வைக்கணும் எதை விரும்புறீங்களே அதை தான் கூட நீங்க சரியா சிந்திக்கல வைக்கிறீங்கன்னு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் இதெல்லாம் அவர்களுடைய ஜஹல் பாருங்க அத மாதிரி அல்லாஹ் தாலா தொடர்ந்து என்ன செய்யறான் இதுல வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறான் இது நம்ம தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு இது வந்து ஜஹலுல் அரப் என்பது தனியாக பேச நம்ம அறியாமை காலத்தின் அழகிய பண்புகள் பேசிக்கிறோம் அதே நேரத்தில் என்னது அறியாமலை காலத்தின் அசிங்கமான பண்புகள் என்ன செய்யணும் பேச வேண்டும் அந்த தொடர் தான் இது அதில் நிறைய என்ன செய்து வருகிறது அல்லாஹு தாலா எப்படி வந்து அருள் செய்கிறான் அதே போல் எப்படி அந்த ஜாகலிய மக்கள் அதை வந்து தலைகீழாக என்ன செய்தார்கள் புரட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் இங்கே பதிஞ்சு குழு நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து என்ன செய்கிறது அது ஆரம்பிக்கிறது நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுது நூற்றி ஐம்பது வரைக்கும் அவருடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக பாபு மனின் தசப இலா இஹி ஃபில் இஸ்லாமி வல் வல் பாபு மனின் தசப ஆபா இஹி ஃபில் இஸ்லாமி இன்தசா இன்திசாப் இன்திசாப் அப்படின்றது என்ன சந்ததி சந்ததி நசப் நிஸ்பா அதாவது முன்தசிப் அப்படின்னு சொல்லுவாங்க முன்தசிப் சில ஜமாத்துகளுடைய பட்ட பதவியெல்லாம் வராது முன்தசிப் முன்தசிப் என்ன என்னன்னா இணைந்திருக்கிறார் இப்பதான் ஆதரவாளர் வட்டம் முன்தசிப் இப்பொழுது என்னது இணைஞ்சிக்கிறான் அப்போ இந்த முன்தசிப் என்றது இப்பதான் நிஸ்பத்து இந்திசாபுக்குள்ள வரது அப்ப இங்க என்ன பாபு மணின் தசப இல ஆபா இஹி பில் இஸ்லாமி ஒல் ஜாகிலியா இஸ்லாத்திலும் ஜாகிலிய காலத்திலும் தனது பெற்றோரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகின்ற அந்த பழக்கம் இந்திசிபா இந்திசாப் அதாவது தான் இந்த குளத்தை சேர்ந்தவன் தான் இந்த இந்த அதாவது கோத்திரத்தை சேர்ந்தவன் இப்படி என்று சொல்லுதல் அப்படின்ற தலை போட்டுகிறார் இப்படி என்று சொல்றது இப்ப பாருங்க அதாவது வகால இபின் உமர் அபு ஹுரேரா இபன் உமர் ரத்தியெல்லாம் அறிவிக்கிறாங்க அபு ஹுரேரா நான் இந்த இடத்துல இமாம் புகாரி எங்கெல்லாம் அறிவிப்பால் வரிசை இல்லாம கொண்டு வர அதாவது மாடிலக்கா கொண்டு வராரோ அதுக்கு அறிவிப்பால் வரிசைகள் புகாரியில ஏனைய இடங்கள் என்ன செய்யும் வரும் மறுபடியும் புகாரி கொண்டு வரார் நான் அந்த இடங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லல காரணம் இது அதிஸ் பாடமாக மிச்சம் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது போயிடக்கூடாது என்பதனால அந்த பகுதிகளுக்குள்ள போகல அப்படி இல்லைன்னா இதுக்கெல்லாம் நான் சொல்லணும் ஏன்னா இதுல இபுன் உமர் அதே போல் வ அபு ஹுரைரா இபுனு உமர் சொல்றாரு அபு ஹுரேரா ரதி அல்லாவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு வருது இதுக்கு சொல்றது சூரத்துல் முஹல்லக் அதாவது கொழுவப்பட்ட மாதிரியான நம்ம கொழுவி வைக்கிற மாதிரியான ஒரு சூரத் அது இஸ்னாத் இருக்குது அப்படி தொங்க விட்டுக்கிறோம் முஹல்லக் பாபுல் அதாவது முஹல்லக் ஆனால் அதுக்கு இஸ்னாத் இருக்குது புகாரில் வேற வேற இடங்கள்ல என்ன செய்யும் வரும் இம்மா புகார் இங்கே ஷோட்டா கொண்டு வராரு வக்கால இபுன் உமர் அபு ஹுரேரா இபுன் உமர் சொல்றாரு அபு ஹுரேரா ரதி அல்லாம் சொல்கிறார்கள் இன்னல் கரீம இபின் கரீம் அதான் இன்னல் கரீம இப்னல் கரீமி இப்னில் கரீமி இப்னில் கரீம் யூசுஃபு இப்னு அகூப இபின் இஸ்ஹாக்க இப்னி இபின் இப்ராஹீம ஹலி இல்லாஹ அதாவது இன்னல் கரீம் இபுனுல் கரீம் இபுனுல் கரீம் இபுனுல் கரீம் நான்கு அப்போ அதில் ரசூல்ஸ்லாம் வழங்கப்படுத்துகிறாங்க இவர் கரீம் கரீமானவருடைய மகன் கரீமானவருடைய மகன் கரீமானவருடைய மகன் சங்கையானவர் 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 ரசூலாம் சொல்கிறாங்க சொல்கிற நேரத்தில் முதலாவது கரீமியார் யூசுஃப் இரண்டாவது

அப்படி சொல்லலாமா அப்படி இன்திசா பண்ணலாமா என்பது சம்பந்தமா சொல்றாரு வகால் அல் பரா பரானா பரா இபு ஆசிப் பரா இபு ஆசிப் எல்லாம் சொல்றாங்க அனி நபி சல்லா அலி வல்லாம் ரசூல் சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னதாக ஆனா இபுனு அப்துல் முத்தலி ஆனா இபுனு அப்துல் முத்தலிப் நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்படின்னு ரசூலாம் சொன்னாங்க ஆனா இபுனு அப்துல் முத்தலிப் அப்படின்னா இது என்ன அதாவது ரசூல் சல்லா அலுவலாம் தந்தை அப்துல்லா ஆனா ரசூலாங்க என்ன சொல்றாங்க நான் அப்துல் முத்தலிப் பண்றாங்க இது பிழை இல்லை நம்ம நசப சொல்லி நம்மளுடைய தொங்கல் பகுதியை நமது கடைசி பகுதியை சொல்றது என்னது பிழை கிடையாது ரசூல் சல்லா அலிசல்லம் இது எதுல சொல்றாங்கன்னு சொன்னா உகதி யுத்தத்தில் உகதி யுத்தத்தின் பொழுது உகதி யுத்தத்துல என்ன செய்யுது அதாவது ஒரு உகது யுத்தம் இல்ல அதாவது ஹுனை யுத்தம் ஹுனைன் யுத்தத்துல ஒரு பெரும் பிரச்சனை நடக்குது கடைசியார் அதை அவங்க ஓடுறாங்களே எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க ஓடிட்டாங்க ரசூலாய் சல்லா அலி சொல்லம் அவர்களும் ஒரு சில தோழர்களும் தான் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ரசூல் சல்லாஹ் வஸ்லம் முன்னால் வேகமாக போன டைமில் சொன்ன வார்த்தை தான் அனன் நபி லா கதீப் அன இப்னு அப்துல் முத்தலிப் அனன் நபி லா கதீப் அன இப்னு அப்துல் முத்தலிப் அப்போ அனன் நபி லா கதீப் அப்படின்னா நான் தான் நபி நான் இறைவனுடைய தூதர் லா கதீப் அது பொய் கிடையாது அன இப்னு அப்துல் முத்தலிப் நான் அப்துல் முத்தலிபுடைய பேரர் என்று சொல்லி ரசூலுல்லாய் சல்லா அலி வல்லம் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு உத்வேகம் ஊட்டிக்கணும் நினைச்சாங்க காலத்தில் இறங்கினார்கள் வேகமாக முன் சென்றார்கள் அப்புறம் சுர்சல் அல்லா உலாம் ஆனால் இப்போ அப்துல் முத்தலிபுடைய சொன்ன அந்த இடம் வந்து அதாவது சொல்ல போனால் ஒரு ஃபகர் ஒரு பெருமையை குறிக்கிற அமைப்பில் ரசுல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்துல் முத்தலிபுடைய பேரன் இப்படி சொல்றது தவறு கிடையாது யாரை மட்டும் தட்டல யாரை நம்ம என்ன செய்யலை அந்த இடத்துல கீ தா தாழ்த்தரில் ஆனால் எங்களது இடத்த நம்ம என்ன செய்கிறோம் அந்த இடத்த சொல்லி கொடுறோம் யாரையும் அந்த நோக்கமும் இல்லை எந்த இடத்துல நம்ம யாரை மட்டும் தட்டுறதோ நம்ம மற்றவர்கள் சிறந்தவன் சொல்றதோ அதில் நோக்கம் ஆனால் எங்களது சிறப்பை எங்களது பக்கரை நம்ம என்ன செய்யலாது விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதான் மனித இலா அபா அதை சொல்லிக்கிறார் அப்ப ஆனால் இப்ப அப்துல் முத்தலிப் இங்க குஃபுர் இஸ்லாம் என்பதை விட அப்துல் முத்தலிப் என்பவரது அவருடைய அப்துல் முத்தலிப்புடைய நிலை சம்பந்தமா ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யல வரல ஆனால் அவர் நிச்சயமாக என்னது இஸ்லாம் சம்பந்த அவருடைய இஸ்லாம் சம்பந்தமா இஸ்லாம் எதுவுமே சொல்லல அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் இங்க இஸ்லாமியமான என்ன செய்யல அந்த பார்க்கப்படவில்லை என்ற பகுதி பார்க்கப்படவில்லை எப்படி சொல்லப்படுது ஆனா இப்ப அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபுடைய என்ற வார்த்தை சொல்லப்படும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் சப்ஜெக்டோட இல்லாத விட்டாலும் கூட ரசூல்லா இல்லா அலி வல்லமுடைய பெற்றோர்கள் சோ நரகமா இந்த ஒரு மசாலா அடிக்கடி என்ன பேசப்படும் எங்களை பத்தி செய்யப்படுற விமர்சனங்கள் இது முக்கியமானது உண்டு ரசூலாங்க பெற்றோர்களே என்ன செய்றாங்க நரகவாதின்னு சொல்லி பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் கூட இறக்கமில்லை ரசூலாங்க மீது அன்பு இல்லை அப்படின்றாங்க ஏன்டா அப்ப நம்ம உண்மையிலே உண்மையில எங்கட தந்தை மீது அன்பு வச்சிருப்போம் தந்தை நரகத்துலன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நம்ம யோசிப்போம் எங்கட தாய் நரகத்துலன்னு சொல்றதுக்கு எவ்வளோ யோசிப்போம் அதுவும் அவங்க குஃபுரில் அல்லது என்ன சிறுக்கில் இதில் போன்ற மரணிச்சுன்னு தெரிஞ்சவங்களும் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் இவ்வளோ லேசாக என்ன செஞ்சிடறாங்க ரசூலான தந்தை நரகத்தில் ரசூலார் தாய் நரகத்துன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் என்ன செய்வார்கள் வைப்பார்கள் உண்மையிலே ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சு கொள்ளணும் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லீம் தனது தந்தையை விட தனது தாயை விட ரசூலுல்லாய் சலல்லா அவர் சொல்லிய அதிகம் அப்போ ரசூல் சலல்லா அவர் சொல்லிய தாயும் தந்தையும் சொர்க்கத்தில் இருந்துப்பதைத்தான் தன் தாய் தந்தை என்பதை விட அவர் விரும்பணும் அதான் உண்மை தனது தாய் தந்தையை விட வசூலுல்லா சலாஹ் அலுவலாம் அவர்களுடைய தாய் தந்தை சொர்க்கத்தில் இருக்கணும் இதுதான் அவருடைய மஹ்பத்தாக நினைச்சுக்கணும் இருக்கணும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல இந்த ஹதீஸ் ரசூலுல்லா சல்லா அலுவலி இன்ன அபி அபா கஃபின்னார் எனது தந்தையும் உங்களுடைய தந்தையும் நரகத்திலே என்று ரசூலுல்லா சல்லா அலுவலி அவங்க சொல்றாங்க அதே போல இஸ்தன் டு ரபே அன் அஸ்தக் அலி உம்மி ஃபலம் யூ ஃபலம் யூ உதன் அலி ஒஸ்தன் டு அன் அசூர் அதின் அலி நான் வந்து அல்லா இடத்திலே எனது அதை அனுமதி கேட்டேன் என் தாயுடைய கபரை ஜியாரத்து அல்லா அனுமதி தரவில்லை ஆனா நான் இந்த அதை பாவ மன்னிப்புக்கே அனுமதி தேட்டேன் அல்லாஹத்தில் அனுமதி தரவில்லை ஜியாரத்து செய்ய அனுமதி கேட்டேன் அல்லாஹத்தலா எனக்கு அனுமதி தந்தான் என்று ரசூலுல்லா இஸ்லாம் பக்கா அபுகா மன்ஹவுலா அவங்களும் அழுதாங்க சூழல் உள்ளவங்களை என்ன செய்தார்கள் அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம் இது தாய்க்கு வந்து அவங்க செருக்கில் மரணித்ததுனால இஸ்தே தான் அல்லாவு அந்த அனுமதி ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளல இஸ்தி அல்லா என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல என்பது இந்த இடத்துல புரியுது ஆனால் இந்த ரெண்டு செய்தியும் இல்லாமல் இருந்தால் ரசூல்லாயி சல்லா அலுவலம் சொல்லல இது மாதிரி சொல்லல என்று சொன்னால் நாங்கள் ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டோம் ரசூல்லாயி சல்லா அலுவலகம் பெற்றோர்கள் சம்பந்தமா பேச மாட்டோம் அது எங்களுக்கு தேவையுமில்லை இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் மகபத்து வைப்போம் ரசூர்ல்லா செல்லல்லா ஒளி ஒரு செல்லம்மனுடைய தாயும் தந்தையும் செருக்கில்லாமல் மர்ணித்திருக்க வேண்டும் அதுதான் ஒவ்வொரு மூமினுடைய விருப்பமாகவும் இருந்து இருக்கும் அதே நேரம் மூன்றாவது இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளணும் தேவையில்லாமல் ரசூல்சலான தாய் தந்தை இழுத்து நரகவாதுன்னு அடிக்கடி பேசிட்டிருக்கேண்ட அவசியமும் இல்லை ஒரு பயானில் எடுத்திருது ரசூல்ஸ்லா தாய் தந்தையும் கூட யாரும் கேட்கவும் இல்லை யாரும் பேசவும் இல்லை அதை திருப்பி திருப்பி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் என்னது இல்லை அது ரசூல்லா சொன்னாங்க அந்த இடத்துல எந்த இடத்துக்கு அது தேவையோ அதோடு என்ன செஞ்சுடணும் அது மட்டும் திருப்பி திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துதல் சொல்லுதல் என்ற பகுதி எங்களுக்கு ஒரு அவசியமற்ற பகுதி இன்னும் சொல்ல போனால் அது மகபத்துக்கு என்ன செய்யும் எங்களுக்கு ஒரு வேதனையை தான் தரணும் இந்த வார்த்தையை சொல்கிற நேரத்தில் எங்களுக்கு அது ஒரு வேதனையை தான் தரணும் சட்டப்படி ஏன்னா ரசூல்லாங்கோட தாயும் தந்தையை நம்ம பற்றி பேசுகிறோம் அதனால அதை நம்ம அவசியமற்ற இடத்துல எடுக்கவும் கூடாது அவசியமற்ற இடத்தை எடுக்கிறோம் என்று சொன்னா அது தேவையில்லாத ஒரு 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 உதாரணத்தை நம்ம என்ன செய்கிறோம் அந்த இடத்தை எடுக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு இடத்துல அவசியமா கேட்குறாங்கன்னா இந்த ஹதீஸ் நம்ம என்ன செய்கிறோம் சொல்றோம் இதை பத்தி நம்ம மேலதிகமாக விளக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரசூலான வார்த்தை ரசூலான வார்த்தையை சொல்லிட்டு போறோம் என்றதோட நம்ம என்ன செய்யணும் கொள்ளணும் இது மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் யாரும் ரசூல்சல்லான தாய் தந்தை விஷயத்துல மஹபத் இல்லாமல்லாம் என்னது இல்லை எதன் காரணமா சொல்றாங்க ஹதீஸ் வந்தது அதனால என்ன செய்கிறோம் பேசுறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப அன்புள்ள சகோதரர்களை அடுத்ததாக இந்த இடத்துல ஆனால் இப்ப அப்துல் முத்தலிபுரம் சொன்ன இடம் யுத்தம் ஹொனை யுத்தத்தில் தான் சூருல்லி சலாஹி இந்த வார்த்தை என்ன செய்தார்கள் சொன்னார் என்பதை பார்க்கிறோம் அடுத்ததாக இப்ப அப்பாஸ் ரது அல்லாஹோ அன்பு வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி காலா நசலத்து அக்ரபீன் உங்களது நெருங்கிய அஷீராவை குடும்பத்தினரை எச்சரிப்பீராக உங்களது நெருங்கிய குடும்பத்தினரை எச்சரிப்பீராக என்ற வசனம் இறங்கிய பொழுது சூரத்து ஷோரா இருநூற்றி பதினாலு ஷோராண்டா என்ன கவிஞர்கள் இந்த சூறா இறங்கிய பொழுது ஜாயல நபி சல்லாஹு அலி வசல்லம் யுனாதி ரசூல் சல்லா அலசன் அழைக்க ஆரம்பித்தார்கள் இந்த இந்த ஹதீஸ் வந்து தவா களத்துக்கும் குடும்ப பரம்பரை உறவுகளை தெரிந்திருக்க வேண்டிய அவசியத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த ஹதீஸ் நல்லா வழங்கப்படுத்தும் இப்போ ரசூலா எப்படி அழைக்கிறாங்க பாருங்க யுனாதி யா பனி ஃபிகிர் ஏ ஃபிகருடைய பிள்ளைகளே ஃபிகர் எத்தனாவது தந்தை ஃபிகருடைய பிள்ளைகளே யா பனி அதி அதியுடைய பிள்ளைகளே பி புத்தூனி குறைஷ் குறைஷ்களுடைய புத்தூன்களை ரசூலாங்க அழைக்கிறாங்க பார்த்து நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதாவது கிளைகளை புத்து நடுறது கிளைகள் அப்போ கிளைகளை வந்து என்ன செய்யறா கபிலாண்டா அதாவது கோத்திரங்கள் கபிலாண்டது கோத்திரம் கிளைகள் அவருடைய உபபகுதிகள் அப்புறம் ரசூலா அழைக்கிறான் போய் புத்துனி குறைஷ் வக்கால் அலனா கபீசா கபீஸ் அந்த அறிவிப்பால் வரிசையில் வருது என்ன இபுனபாஸ் நான் சொன்னதாக இன்னொரு செய்தி வருது லம்மா நசரத் வந்திர் அஷீரத் அல் அக்ரபி இந்த வசனம் இறங்கிய பொழுது ஜால நபி சல்லா அலி சொல்லம் ரசூல்லா சல்லா வசன் அழைக்க ஆரம்பித்தார்கள் ஏதோ உகும் கபா இல கபா இல கோத்திரங்கள் கோத்திரங்களாக ரசூலாங்க செய்தார்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள் இப்போ இங்கே என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து தவ்வா காலம் அழைப்பு செய்ய போகிறோம் ஒரு அழைப்பு செய்கிற இடத்துல அந்த இடத்துல உள்ள மக்களை நம்ம அழைக்கணும் நம்ம எப்படி அழைக்கலாம் நம்மளுக்கு மிஞ்சி போன ஒரு குடும்பத்தில் லிஸ்ட் கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம ஒரு இடத்துல அழைக்கிறேன்னா பாட்டனாரை கூட நம்மளுக்கு தெரியாது போகிறதுக்கு ஒரு நம்மளோட ஊரில் நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா மக்களே நம்ம பேசுகிறோம் அல்லது அழைப்பு விடுக்கிறோம் ஒரு குழு அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னா இயக்கத்தில் பேரால தான் அழைப்பு இருக்குல்ல அவங்களோட இயக்கத்தவங்களும் வந்து என்ன செய்யுங்க கலந்துக்கோங்க அல்லது இவங்களும் வந்து கலந்துக்கோங்க உங்களோட மூவ்மெண்ட்ல உள்ளவங்களும் வந்து இப்படி தான் அழைக்கலாமே ஒழிய யாருக்கும் நிரந்தர சம்பந்தம் இல்லை எப்போ ஒரு ஆள் நீங்க அழைக்கிறீங்க கலந்துங்க நான் இப்போ அந்த அசோசியேஷன்ல இல்லைன்றா வளங்கிட்டா நான் இப்போ அந்த அசோசியேஷன் இல்லைன்றா இப்போ என்ன பிரச்சனை விளங்கிட்டா உங்களுக்கு நிரந்தரமான உறவு சம்பந்தம் குழு இப்படி அழைக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமென்றது அங்க இல்லை பாருங்க அந்த சம்பந்தம் அந்த 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 முறையுமே அந்த இடத்துல இல்லை ஆனால் ரசூல் நாங்கள் யா பனி ஃபிக்ரண்டா பனு அனைவரும் என்ன செஞ்சிருவாங்க அந்த இடத்துல திரண்டுருவாங்க அப்போ ஒரு ஊரில் இந்த ஊர்வா பொதுவாக என்ன நீதி என்ன நியாயம் இருந்தாலும் எந்த இந்த கூட்டு உணர்வுக்கு தானே அது வந்து எப்பையும் அந்த கூட்டு உணர்வுக்கு சார்பாக தான் இருக்கும் பா ஸ்கூலில் பாருங்கள் பாடசாலைகளில் ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டுறீங்களே ஏழாம் ஆண்டுத்திற்கு அடிச்சு நாள் எட்டாம் ஆண்டு குரூப் என்ன செஞ்சிருவோம் சேர்ந்துடும் நிரந்தரமே இல்லை தற்காலிக மாற போகிறது ஆனால் அந்த குழு என்ன செஞ்சு சேர்ந்துடும் மேல் ஒப்புக்கார் என்ன கழிச்சா நாங்களே உண்டாயிருக்கோம் நம்ம நம்மளும் கிளாஸுக்குள்ளே காட்டி கொடுக்க கூட இந்த கூட்டு உணர்வு டக்குன்னு பாத்திருக்க அவசரமாக போயிடும் அதனால தான் அல்லா தாலா சொன்னால் வளவு அலா அம்புசிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தால் சரியான தீர்ப்பு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு இப்போ இங்கே என்ன பார்க்கணும்னு சொன்னால் ரசூல் நாங்கள் பனி ஃபிகர்னு அழைத்தோன்னே பனி ஃபிகரில் இஸ்லாத்தை சொல்லுவதற்கு இலகுவான ஒரு வழி அங்கே கிடைக்கிது பாருங்கள் ஹவுஸ் ஹசரஜ் இஸ்லாத்துக்கு வந்த மெத்தட் எப்படி ஹவுசுக்குள்ள போய் பெரிய பிரச்சாரம் செஞ்சு ஹசரஜுக்குள்ள போய் ரசுலா பெரிய பிரச்சாரம் எல்லாம் செய்யல ஹவுசுடைய தலைவர் ஹஸ்ரஜுடைய தலைவர் சாதிபின் உபாதா சாதிபின் முஹார் அந்த பிரச்சாரம் அவ்வளவுதான் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க எந்த அளவுக்கு சாதிபின் முஹார் சொல்றாரு உங்கள் நான் உங்களோடு யாருடன் பேச மாட்டேன் ஹத்தா துஸ்லிம் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் போயிட்டாங்க இப்போ அந்த ஏற்றுக்கொண்டவங்க யாரு அந்த கோத்திரம் முழுமையான செஞ்சுட்டு நீங்க ஏற்றுக்கொண்டதை நாயங்க புறக்கணிக்கணும் முழுமையா வந்து சேர்ந்துட்டாங்க அந்த கோத்திர அடையாளம் அவர்களை வந்து தலைவர் சரியா தான் முடிவெடுப்பாரு அப்படின்ற ஒரு நல்ல அடையாளத்தை வச்சிருந்தேன் ஒரு மனித ஆரம்பத்துக்கு ஹக்கு வரக்கூட பெரிய ஆய்வாளராக வரோண்ட அவசியம் இல்லை வந்தால் போதும் அதுக்கு பின்னால அவன் உறுதி ஈமான் உறுதி என்ன செய்யும் வளரும் ஆரம்பத்துக்கு அடையாளங்களில் வந்தா போதுமானது ஆரம்பம் எல்லா இடத்துலையும் அடையாளங்கள் தான் இல்லைன்னு சொன்னா உதாரணமா குழந்தைக்கு இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது நீங்க பத்து வயசா தொழலை அடிங்கன்னு சொல்லுது அப்ப எதுக்கா தொழுவாவே தான் தொழுவான் எனவே அடிக்காய் தொழுதா கிளாஸ் இல்லைன்னு பயிற்சி கொடுக்காம தான் வைங்களேன் அவனுக்கு தர்பியா பத்தி சரியா தெரியாது அர்த்தம் பத்து வயசுல அவன் தான் தொழுவான் அடையாளங்கள் மூலம் அவன் வரணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு தான் மனசு என்ன செய்யும் பயிற்றுவிக்கப்படும் இங்க ரசூட்ஸ் எல்லாம் அதைத்தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்க யா பனி ஃபிகர் யா அடி பனி ஃபிகர்னு சொன்னா அந்த கூட்டம் எல்லாம் என்ன செஞ்சிடும் அங்கே திரண்டு யா பனி அதி அதியுடைய கோத்திரத்தில் இன்னொரு செய்தி பாருங்க பின்னால் அதே மாதிரி அதாவது அபுஹுரா ரதையெல்லாம் அறிவிக்கிறாங்க அண்ணன் நபிய சல்லா உலக சலம் கால் ரசூல்லா சொன்னாங்க யா பனி அப்தி மனாப் யா பனி அப்து ஏ அப்து மனாஃபுடைய பிள்ளைகளே யார் யார் வருவாங்க யா யா பனி அப்து மனாஃப்டா பனுல் முத்தலிம் வருவாங்க பனு ஹாஷிம் வருவாங்க பனு நௌஃபுல் வருவாங்க பனு அப்து வருவாங்க நாலு கோத்திரமண்டா நினைச்சு பாருங்க தந்தை அப்துல்லா அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அப்துல் உடைய தந்தை ஹாஷிம் ஹாஷிமுடைய தந்தை அப்துமன இப்ப பாருங்க அப்துல்லா அப்துல் முத்தலிப் ஹாஷிம் இங்கேயே மூணு தந்தை மாதிரி இருக்கிறாங்க அவ பரம்பரை எவ்வளோ பெருசாகிக்கும் இப்போ ரசூலாம் கூப்பிட்ட இந்த மூணு அதுக்கு மேலே அப்து மனாஃப் அப்து மனாஃப் அழைத்தா உஸ்மான் ரத இல்லாமல் அந்த டோ இப்போ உமையா அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறது அப்து மனாஃபு கீழே தான் ஏ அப்து ஷம்சு கீழே வந்தவர் தான் உமையா அப்து ஷம்சு கீழே வந்தவர் தான் உமையா உமவியா உமா உமையா ஆட்சியன்னு சொல்கிறோமே அந்த உமையாவுடைய பரம்பரில் மாவியா ரத இல்லாமல் வந்ததுனாலையும் மாவியா ரத அவங்களுடைய அந்த பரம்பரில் அப்படி போனதுனால என்ன இது என்ன செய்யுது உமவி என்ற ஆட்சி என்ன செய்து வருது அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த அமைப்பு எங் இந்த காலத்தில் குறை பொதுவாக அது அஜமிகள் அஜமு வழியால் உள்ளவங்கள்ட்ட குறைவு அரபுகள்கிட்ட அது அதிகமான செஞ்சது இருந்தது ஆனால் இந்த நெசவை நம்ம கொஞ்சம் பாதுகாத்து அந்த மாதிரி இருந்தோமாட்டா எங்களோட குடும்பங்களை தவ்வா செய்கிறதுக்கு மிக வாய்ப்பு அது இப்போ என்ன அந்த போக வேணாம் பெரியம்மா சாட்சி மாமி என்ற அந்த உறவு கூட ஒழுங்காக பேணியிருந்தால் கூட அந்த தவ்வாவுக்கு வாய்ப்பு உலகம் ஃபுல்லாக தவ்வா செய்வோம் ஆனால் பக்க அந்த அந்த ஏரியாவுக்குள்ளே என்ன செய்ய மாட்டோம் குடும்பத்துக்குள்ள அந்த பகுதிக்கு தவா தவ்வா அவங்களுக்கு என்ன செய்யாமல் இருக்கும் தெரியாம இருக்க அந்த அமைப்பு நம்ம என்ன செய்யறோம் நிறையவே பார்க்கும் ஆனால் ரசூர் சலாஹ் அலுவலாம் அக்ரபி நெருங்கிய குடும்பத்து ரசூல் சல்லா அலுவலி செல்லம் நெருங்கிய குடும்பத்தினர்ல யார் யார் இஸ்லாத்துக்கு வரலையோ யார் யார் நபி அவர்கள் நிறைய எதிர்த்தார்களோ அவர்களோடு கூட பகைத்தார்கள் அவர்களோடு கூடுதலாக அப்பைத்த மற்றவர்களுக்கு கொடுக்காத ஒரு கோபத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க ரசூல் காட்டினாங்க காரணம் நீ தான் முதலாக துணையாக இருந்திருக்க வேண்டிய உனக்கு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாத விட்டாலும் நீ ஆதரவளிக்கலை என்ன செஞ்சாங்க கண்டித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் என்று உங்களது உயிர்களை உங்களது ஆத்மாக்களை அல்லாவிடம் இருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன விலை கொடுத்து வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொன்னா சுவர்க்கம் நரகத்தை விட்டு காப்பாத்தி யா பனி அப்துல் முத்தலி இப்ப சொல்லாங்க இறங்கினாங்க இறங்கி யா பனி அப்துல் முத்தலி ஏ அப்துல் முத்தலிப்புடைய குடும்பத்தாரே அப்ப அது அப்துல் முத்தலிப்புடைய குடும்பத்தாரே இஷ்டரு அம்புசக்கும் மின் உங்களது ஆத்மாக்களை இறைவனிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படி என்றார் அதாவது நரக நெருப்பில் இருந்து யா உம்ம ஜுபைரி இபனில் அவாம் அம்மத்த ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் யா உம்ம ஜுபைர் ஜுபைர் இபனில் அவ்வாம் அவருடைய தாயாருடைய பேர் என்ன நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சு பிரபல்யமா மாதிரி நினைக்கிறேன் யா உம்ம ஜுபைர் ஜுபைர் இபின் அவ்வாமுடைய தாயாருடைய பேர் ரசூல் சல் அம்மத்து ரசூல் இல்லா சல்லா சலாம் ரசூல் சல்லா அலுவலி வல்லாமருடைய மாமி அதாவது தாய் தந்தை வழி சொந்தம் அம்மாடா தாய் வழி சொந்தம் அம்மன்றது தன் அதாவது தன் சகோதரர்கள் அதாவது அம்மா என்று சொல்கிறது சகோதரிகள் தாய் தந்தை வழியில் தந்தை வழியில் சகோதரர்கள் அம் அம்மன்றதும் தாய் வழியில் சகோதரிகள்லாம் அம்மா அப்படின்றதும் இல்லை யார் சஃபியா சஃபியா பின் து அப்துல் முத்தலிப் சஃபியா பின் து அப்துல் முத்தலிப் தான் நம்ம இது ரெண்டு சஃபியா வரல நம்ம ஹதீஸில் பிரபல்யமாக பார்ப்போம் ஒன்று சஃபியா பின் து அப்துல் முத்தலிப் இன்னொரு சஃபியா ரசூலான மனைவி

ஹுவைலித் அப்போ இந்த அவ்வா முடிக்கிறார் சஃபியா பின் அப்துல் முத்தலிப் சஃபியாவும் முடிக்கிறாங்க அவ்வா அப்போ இதனால தான் அதாவது சுபைரி பில்லா அவ்வா மட்ட பேர் என்ன செய்து வருகிறது அப்போ எப்படி சொந்தவர் அதாவது எந்த வகையில் ஹதிஜா ரதியுல்லா வழியாக அவர் சொந்தமாகறான்னு பாருங்கள் அப்போ பல வகையில் ரசூல் சொல்லால் சொன்னவர்களுக்கு சுபேர் அவ்வா சொந்தம் பல வகையில் இப்போ ஒரு மூன்று வகையை ஞாபகப்படுத்துங்க ஒன்று ஹதீஜா ரதியுல்லா வன்ஹா வழியாக அவ்வாமுடைய மகன் அவ்வாமுடைய மகன் என்றார் ஹ ஹதீஜா பின் கோயிலின் அவ்வா அமிபுடன் கோயிலு ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ளே பிள்ளைகள் சகோதரர் இந்த அடிப்படையில் ஒரு சொந்தம் இரண்டாவது விஷயம் சஃபியா வழியாக ரசூல் சல்லல்லால்லா வலியு செல்லம் அவர்களுக்கு சொந்தம் வேண்ட சஃபியா பின் அப்துல் முத்தாலி புலைய மகன்தான் சுபே இன்னொரு வகையில் ரசுல் ஆஹ்னுடைய என்ன ஆ ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்னாவுடைய கணவர் ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் செல்லலாம் அஸ்மா ரதி அல்லாஹ் அண்ணாவுடைய கவனம் சுபேர் இமில்லா அவ்வா ஸோ அந்த வகையில் என்னது சொந்தம் இடத்தை புரிஞ்சுக்கணும் சுபேரிபுல் அவ்வாம் அவருடைய அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன மூன்று வகையில சுபேரிபுல் அவ்வாம் அவர்கள் ரசூலுல்லா சல்லா அலுவலி சலாம் அவர்களுக்கு சொந்தமாகறாங்க இப்ப ரசூல் அங்க எப்படி கூப்பிடுறாங்க யா உம்ம சுபேர் இபின் அவ்வாம் யா உம்ம சுபேர் இபின் அவ்வா அம்மத்த ரசூல் இல்லா இஸ்லாம் உம்ம சுபேர் அம்மத்த ரசூல் சல்லா அலுவலாம் அன்புள்ள சகோதரர்களே இதுல அதாவது இன்னொரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால் இன்னொரு சுபைர் இருந்திருக்கிறாரு அது யாரு இல்ல அது ஜுபைர் இபின் முத்தாலிம்

லுபாஆன்னு சொல்லுவோம் சஹி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் வரும் இவட ஹதீஸ் வந்து லுபாஆ வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க லுபாஆ வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்துல்லா இப்னு சுபைரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க எந்த அப்துல்லா இப்னு சுபைர் நம்ம வளமையா பேசுமே அவர் அப்துல்லா இப்னு சுபைர் மதீனாவுக்கு போகல பிறந்தாங்கன்னு சொல்லி அதில் ஏன்னா அவர் வந்து அப்துல்லா இப்னு சுபைர் இப்னு அவ்வாம் அப்துல்லா இப்னு சுபைர் இப்னு அவ்வாம் இவரும் அப்துல்லா இப்னு சுபைர் தான் ஆனால் அப்துல்லா இப்னு சுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப்புடைய பேரராக வந்தார் அப்போ லுபாஆ சஹி முஸ்லீம்ல வரும் அவருடைய ஹஜ்ஜ் சம்பந்தமான ஒரு செய்தியில் சஹி முஸ்லீமில் வரும் துபா அ பின் சொல்லி அடுத்ததாக அந்த அப்துல்லா பின் சுபை என்று வரும் இவர் கொல்லப்பட்ட ரசூலான காலத்தில் ஒரு ஜிஹாதில் இவர் வந்து அப்துல் முத்தலிபுடைய பேரனாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுபை இருக்குது யாருக்கு சுபை பின் அவ்வாமுக்கு ஒரு அப்துல்லா இருந்தார் அப்துல்லா பின் சுபை பின் அவ்வாம் அவர் வந்து மதீனாவுக்கு போகின்ற பொழுது பிறந்த இவர்தான் பிரபலியம் அப்துல்லா பின் சுபை யார் பிரபலியம் சுபை பின் அவ்வாம் அவருடைய மகன் தான் என்னது பிரபலியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் யா உம்மத் சுபைர் இபின் அவ்வாம் அம்மத்தர் ரசூலில்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம்

அல்லாவிடம் இருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த ஒன்றும் உதவி செய்ய முடியாது எனக்கு அந்த இது இல்லாம அப்படின்னு சொல்றாங்க ரசூல் சிலார் சார் அதே நேரத்தில் சொல்றாங்க சலானி சலானி என்ற என்ன சல்லண்டா கேளுங்க ரெண்டு பேருக்கு சொல்றதுனால சலானி சலானி மின்மாலி மசி தூமா சலானி மின் மாலி மா ஷி துமா உங்களோட சொத்துக்களில் இருந்து நீங்கள் ஏதோ விரு உங்களுக்கு எந்த சொத்துல என்ன தேவையோ அதை கேளுங்க நான் தரேன் உங்களுக்கு என்ன சொத்துல என்ன வேணுமோ அது கேளுங்க அதை தருகிறேன் ஆனால் இறைவற்றை எனக்கு எனக்கு உங்களை காப்பாற்ற முடியாது இத்தனைக்கும் ரசூல்லாஹ் சொல்லம் நிச்சயமாக ஹாஃபி சந்தேகம் கிடையாது ஆனால் பாத்திமா ரதி அல்லாஹை காப்பாற்ற முடியாது யாரை காப்பாற்ற முடியாது சஃபியாவையும் ரதி உள்ளாஹ் காப்பாற்ற முடியாது ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் ஹெஃபது கூடுறதை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம நாடுகள் எல்லாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இவர் நம்ம பாப்பா பெரும்பால் ஏதாவது கடை கொண்டு வச்சு பெரிய வட்டியெல்லாம் போய்த்துருக்கீங்க மகன ஹிஃபு கூட்டுருக்கின்றாங்க ஏன் நரகத்துலேருந்து பத்து பேரை காப்பாத்துறதுல உங்களை நிச்சயமா காப்பாத்திருவாங்க இப்படி ஒரு தவறான நம்பிக்கை வச்சுக்கிறாங்க நரகத்துலேருந்து காப்பாத்துறதுல பாப்பா தானே முதலாக வருவாரு அதனால அவர் எல்லா பாவம் செஞ்சுட்டு இருக்கேன் பாரு இந்த பத்து பேர்ல ஒரு ஆளா நீங்க என்ன செஞ்சிருவீங்க நரகத்தை விட்டு வெளியே வந்துருவீங்க இது தவறான நம்பிக்கை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் உள்ளா இஸ்லாம்னு சொல்றாங்க சலானி மிமாலிமா சேத்துமா என்ற சொத்துலேருந்து வேணும்னா எதையும் கேளுங்க இடத்துல உங்களுக்கு நான் எதுவுமே அதாவது உரிமை மாட்டேன் பாபுன் கௌமி கௌமி வ மௌலல் மின்ஹும் கௌ அதாவது ஒரு சமுதாயம் என்று அன்சாரிகளே அப்படின்னு அழைக்கிறான் முகாதிர்களே என்று அழைக்கிறாங்க அல்லது ஒரு கோத்திரத்தை அழைக்கிறாங்க இதுல இவர் வருவாரா என்றுதான் தலைப்பு அப்ப அரபுகள்ட்ட அதுக்கு சரியான வரைவிலக்கணமே விளக்கணமே இருக்கு நம்மளுக்கு அந்த வரை விளக்கமே வராது எப்படி என்ன வரைவிலக்கணம் தெரியுமா இப்னு உக்தில் கௌ ஒருவர் இருக்கிறாரு எப்பயும் வாரிசு தான் ஒரு சமுதாயத்துல அந்த சேர்ந்த மாதிரி பெண் அதாவது பெண் வாரிசின் மூலமாக வரக்கூடியது எந்த லிஸ்டில் சேருவா அந்த ஆண் வாரிசுடைய பரம்பரையில் என்ன செஞ்சிருவோம் சேர்ந்துடும் ஒரு தந்தை வழியாக வரக்கூடியவர் தான் அந்த சப்ஜெக்ட் வருவார் ஏன்னா தந்தையை பார்த்து அங்கே பேசப்படும் பெண்ணை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்து என்ன செய்வார் அந்த பரம்பரையோடு சேர்க்கப்பட்டுருவார் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு பன்ஸ் உதாரணமாக அவைங்க முகாஜிர்களில் ஒருவர் ஒரு வேறொரு கோத்திரத்தில் திருமணம் முடிக்கிறார் முகாஜிர் அல்லாத ஒருவர் திருமணம் முடிக்கிறார் இப்போ திருமணம் முடித்து அங்கே ஒரு குழந்தை கிடைக்குது அங்க ஒரு குழந்தை கிடைக்கிறது இப்போ என்னன்னு சொன்னால் அதாவது இந்த முகாஜர்கள் ஒரு வரல முகாஜிரில் ஒரு பெண்மணி மணி ஒரு பெண் என்ன செய்கிறாரு வேறொரு கோத்திரத்தை சேர்ந்து ஒரு ஆணை என்ன செய்கிறாரு திருமணத்தை முடிக்கிறார் வேறொரு கோத்திரத்தை சேர்ந்து ஒரு அரை திருமணம் முடிக்கிறார் இப்போ அவருடைய பிள்ளை இருக்கிறார் இந்த பில்லை முஹாஜிர் லிஸ்ட்டில் வருவாங்களா அதாவது முஹாஜிர் முகாஜீர் இடத்தையும் விட குறைசிகள் பரம்பரையில் வருவாங்களா அப்படி என்று அந்த கேள்வி ஆணாக இருந்தால் ஓகே இப்போ பெண்ணுடைய பரம்பரை அந்த லிஸ்ட் அவங்களுக்கு தானே போகும் ஏன்னா தான் ஆண்மகன் இருப்பார் ரெண்டு கோத்திரத்தை எடுத்தீங்கன்னா எந்த வகையில் எந்த இதுல ஆண்மகன் இருக்கிறாரோ அவங்களோட தான் அந்த பிள்ளை என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் இப்ப இந்த பெண்ணுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க லிஸ்ட்ல அது வருமா அப்படின்றது இதை பாருங்க எந்த செய்தியில் வருதுன்னா அதே போல மௌலல் கௌமி மின்ஹும் வரும் என்ற செய்தியும் கௌமி மின்ஹும் மௌலல் கௌமி மின்கும்னு சொன்னா அந்த சமுதாயத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த சமுதாயத்தை சேர்ந்திருப்பார் அந்த சமுதாயத்தில் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார் அந்த சமுதாயத்தவரிலேருந்து அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பார் இதான் மௌலான்றது அப்படி இருந்தவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்ற சுர்சல் அலசன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பாருங்க எப்படி சொன்னால் அனஸ்ரதில் அவங்க அறிவிக்கிறாங்க த அன் நபி சல்லாஹ் அலி வல்லம் அல் அன்சார ரசூல் சல்லா அன்சார்களை கூப்பிடுறாங்க ரசூல் அவர்கள் அன்சார்களே வாங்கன்றாங்க இப்போ அன்சார்கள் தானே போகணும் இந்த டைம்ல அந்த பிரச்சனை வருது அன்சார்கள் அங்கே போனால் அப்போ ரசூல் சல்லா அலுவலம் கேட்குறா ஃபக்கால் ஹல் ஃபி கும் அஹதுன் மின் கைரிக்கும் இப்போ இந்த நேரத்தில் அன்சார்கள் அல்லாத யாராவது உங்களோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க ரசூல் அன்சார்கள் அல்லாத யாராவது உங்களுடன் இருக்கிறார்களா இல்லை எங்களுடைய சகோதரிகள்ல ஒரு பிள்ளை மட்டும் சகோதரனுடைய பிள்ளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் அந்த பரம்பரில் தான் வருவார் சகோதரி என்ற இன்னொரு கோத்திரத்துல கல்யாணம் பிடிச்சிட்டாருங்க இப்ப அந்த பிள்ளை அதில் வருவாரா அதான் அந்த சப்ஜெக்ட் இப் இல்லா இபு உக்தின் எங்களுக்குள்ள ஒரு சகோதரியுடைய உடைய மகள் மகன் மட்டும் இருக்கிறாங்க அக்கால ரசூல் உல்லாய் சொல்லார சொல்லலாம் ரசூல்லா அவங்க சொன்னாங்க இபனு உஹ்தில் கவுமி மின்ஹும் ஹோம் மகன் என்றும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படி என்றான் அப்படி இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒருவர் வந்து ஒரு உதாரணமாக ஒருவர் இப்போ புடிஷிங்க தம்மாம் ஜுபைல்னு வையுங்க தம்ாம்மில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் ஜுபையில் உள்ள ஒரு பெண்மாரும் திருமணம் முடித்து ஒரு குழந்தை கிடைக்கும் அவர் இந்த உறவர் தான் அந்த உறவர் தான் இந்த செய்தி சொல்லுது இந்த செய்தி என்ன சொல்றது அவர் இந்த ஊரவரும் தான் அந்த ஊரவரும் தான் நான் எங்க சமூகத்தை எப்படி பார்க்கப்படுமாண்டா வாப்பட ஊரேதோ ஏதோ அந்த ஊரவர் தான் நான் செஞ்சிருவாங்க அதை முடிச்சிருவாங்க ரசூலா சொல்றாங்க உக்தில் கௌமி மின்கு பண்ணாங்க கௌமி மின்ஹு ரெண்டு ஊரையும் அவர் சேர்ந்தவர் அவரு

வரலாம் என்ற செய்தி இந்த செய்தி சொல்கிறது இது இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளணும் நபி அவர்களுக்கு உலக அறிவு நிறைய இருந்ததுக்கு பெரிய ஆதாரம் ரசூல் செல்லா அலுசலாம் அவர்களுக்கு சகாபாக்களுக்கு இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறேன்னு விளங்கலை இல்லாண்டு விதிவிலக்காக்கி சொல்றாங்க ரசூல்லாங்க தீர்வு சொல்றாங்க அவர் உங்களை சேர்ந்தவர் தான் அப்படின்றாங்க அப்ப ரசூல்லாங்க அந்த ஈர்த்தம்பளம் தபீர் பண்ற நேரத்தில் அங்கே சொல்றாங்க அன் தும் அலமு பி அம்ரி துன்யாக்கும் உங்களோட உலக விஷயத்தை பற்றி அது உங்களுக்கு தான் என்னமோ தெரியும் உங்களுக்கு என்னது நாம ஒன்றுமே மார்க்க விஷயம் நம்மளுக்கு மார்க்கம் மட்டும்தான் நம்மளுக்கு என்னென்னே தெரியாத மாதிரி சொன்ன மாதிரி அது வழங்கப்படுத்திக்கிறாங்க அன் தும் அலமு பி அம்ரி துன்யான் ரசோலா சொல்லல பி அம்ப்ரி துன்யாக்கும் அப்படி என்னாங்க பி அம்பரி துன்யாட உலக விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது நான் மார்க்க விஷயத்தான் தெரிஞ்சவன் ரசோல்லாம் சொல்லல உங்களது உலக விஷயத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் உங்களுக்கு தான் கூட தெரியும் அது லாப நஷ்டம் உண்டு எனக்கு பிசினஸ் தெரியாத ரசூ சொல்லலை அவங்களுக்கும் பிஸ்னஸை படித்து கொடுப்பாங்க ரசூஸ்லாசல்ல ஒரு ஜிஹாது காலத்தில் தலைவர் ஆய்ந்து அவருக்கு எவ்வளோ ஜிஹாதை பற்றி உத்தி தெரிஞ்சிக்கணும் எவ்வளோ அறிவுறுத்திருக்கணும் எவ்வளோ வழி நடத்தணும் ரசூல் சல்லா அலுவலுஸ்லம் அவர் மாதிரி லீடர்ஷிப்பை நடத்தி தௌரியா ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் அதாவது கடைபிடித்த ஒரு அம்சங்கள் தான் தௌரியான்றது யுத்த காலத்தில் என்னது ரசூல் சல்லா அலுவலம் யுத்த காலத்தில் இறங்கிட்டு போவாங்க இப்போ உதாரணமாக இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு என்பீங்க யுத்த இடத்துல அரைவாசி வரைக்கும் தான் போறோம் எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு படம் என்ன செஞ்சிடும் லெஃப்ட்டுக்கிட்டேனா ஆகிரும் தான் முன்னாபிக்கெல்லாம் தெரியும் யுத்தம் இங்கே இல்லை வேறு சைடுக்கு அப்படின்னு அதுக்குள்ள நியூஸ் கொடுத்து அங்கே சரிபடுத்த எல்லாம் என்ன செஞ்சிடும் தோல்வியாகிடும் ரசூலாங்க எப்பையும் இல்லா வர்றா பிகைரியா அப்படின்றாங்க இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி தான் அவனோட அறிவிப்பே இருக்கும் நேரடியாக இருக்காது மக்கள்லாம் என்ன விளங்குவாங்கன்னா இது தான் போறாங்க அப்படின்னு விளங்கிடுவாங்க நடுவில் தான் தெரியும் என்னது வடக்குக்கு போகல தெற்குக்கு போறாருன்ற விஷயம் என்னது இடையில தான் தெரிய வரும் இவ்வளவுக்கு ரசூலாக தலைமைத்துவ அறிவோடு என்ன செய்தார்கள் இருந்தார்கள் ஆனா பியாமரி துனியாக்கு குமண்டத்தை வச்சு ரசூலாவுக்கு உலக அறிவே இல்லைன்னு செஞ்சுட்டாங்க முடிவு எடுத்துட்டாங்க மார்க்கம் ஒருவன் முழுமையாக சரியாக படித்தால் உலக அறிவு இல்லாமல் அவனுக்கு படிக்கவே இயலாது உலக அறிவு வந்தே ஆகும் இஸ்லாமிய சமுதாயத்தில் கணக்கு துறை எல்லாம் வளர்றதுக்கு முதல் காரணமே மீராஸ் சட்டமும் ஜக்காத் சட்டமும் தான் அதில் வரக்கூடிய கன்ஃபியூஸ் விஷயங்களை எப்படி தீர்ப்பு எடுக்கிறது என்பதற்காகவே இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் கணக்கியல் துறையில் என்ன செய்தார்கள் வளர்ந்தார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த இடத்துல எவ்வளோ அழகாக இபுனு உஹ்தில் கௌமி மின்ஹும் அப்படின்னா இபுனு உஹ்தில் கௌமி எவ்வளவு அதனால் அதனால புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் ஊர் பிரச்சனை அந்த பிரச்சனைகள்லாம் ஹதீஸ்ல தீர்வுலயே நினைச்சிடக்கூடாது நீங்கள் எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஹதீஸ்ல ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யும் அதுக்கு அழகான ஒரு தீர்வு இருக்கும் நமக்கு பிரச்சனை வாசிக்கிறது இல்லை தேடுறது இல்லை அதான்

சொல்லலாம் யுவதி என்றால் பதினாலு பதினைந்து வயது அடைய பெண்மணிக்கும் ஜாரியான செய்ய யூஸ் பண்ணப்படும் ஆனால் அந்த மாதிரி அதாவது யூஸ் பண்ண படத்தில் கன்னி பெண்களுக்கு ஜாரியா ஜவாரி அப்படின்னு என்ன உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது அடுத்தது என்ன சொன்னால் என்னது அடிமை பெண்களுக்கு ஜாரியான வார்த்தை யூஸ் பண்ணப்படும் சிறுமிகளுக்கு ஜாரியான வார்த்தை யூஸ் பண்ணப்படும் பெரும்பாலும் ஜாரியா அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாயி சலல்லா ஹுலே வல்லம் அவருடைய செய்தியில் வரக்கூடிய இந்த பாடல் படித்தார்கள் அதே போல நடனமாடினார்கள் இந்த மாதிரி ஏதாவது வரக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் அது சிறுமிகளை தான் என்ன செய்யும்

மற்ற மற்ற என்னது சவுண்ட் வரக்கூடிய வேலை எல்லாம் வைக்கலாம் இப்போ ரசூலா இந்த பேஸில் வரக்கூடிய துஃப் என்பது சலங்கை ஒளி இல்லாது அதில் வந்து அந்த எதிர் வச்சிருப்பாங்களே அந்த ரீங்காரமான ஒளி வருமே அது இல்லாம சாதாரணமான தட்டு வரக்கூடியது சரியா இதை அடிச்சு கண்டிக்கிறாங்க இப்ப மேஸ் நம்ம இதுல அடிச்சா என்ன சத்தம் வருமோ அது அது மாதிரியான ஒரு வித்தியாசமான ஓசை வரக்கூடிய அதை வச்சு செஞ்சு அதுக்கே உரிய கருவியோடு படிச்சு கணிக்கிறான் புத்திபான் அதை அடிச்சு அடிச்சு பாட்டு படித்து கணிக்கிறான் இப்போ ஆயிஷா சொன்னா அபூபக் அதாவது அபூபக்கர் ரதி அல்லாஹ் ஹொன் அவருடைய வீட்டில் இல்லை ஆயிஷா ரசூல் சல்லல்லாஹ் ஒளிவர் செல்லம்மா அவர்கள் மணமுடிச்சு எங்கே வச்சுக்கிறாங்கன்னு அந்த வீட்டில் வச்சு அப்போ அந்த போன அங்கே போனால் ஒன் அபியூ சல்ல அல்லாஹ் ஒளிவர் செல்லம் முத்தகஷின் பிசௌபி ரசூல் சல்லல்லாஹ் ஒளிவர்சல் அம்மா அவங்க ஒரு போர்வையை போர்த்திக்கண்டு இருக்கிறாங்க அங்கே போர்வையை போர்த்திக்கண்டு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஃபன்தஹரஹுமா அபூபக் நஹர பலா தன்ஹரன்னா அரட்ட வேணாம் விரட்ட வேணாம் பண்ணுறது அப்போ ஃபன்தஹர் ரஹுமா அபூபக் அதை கண்ட உடனே அபூபக்ரத்தில் அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இயல்புலையே கோவம் வந்துட்டு

விட்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வத்தில் கல் ஐயாமு ஐயாமு மினா வத்தில் கல் ஐயாம் ஐயாமு மினா அது மினாவுடைய காலமாக என்ன செய்தது இருந்தது இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னால் ரசூல் ஐயா மு அப்படி என்று சொல்ற ரசூல் சல்லா அலுவலம் மினால இருந்தாங்கட்டு அர்த்தம் இல்லை இல்லை மினால இருந்தாங்கட்டு அர்த்தம் இல்லை அந்த அதாவது அந்த பெருநாளைக்கு போற வரக்கூடிய மூணு நாட்களை என்ன செய்து குறிக்குது அப்போ இந்த இடத்துல என்னென்னு சொன்னால் அதாவது தான் அஹுமாய் அபாபக்கர் அபுபக்கர் என்ன செஞ்சிருங்க விட்டு விடுங்கள் பெருநாள் தினம் அப்படின்ற இந்த ஹதி இதில் விளங்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க முதலாவது அம்சம் என்ன தெரியுமா ஒருவர் தடுக்கிறாரு ஒருவர் பரவாயில்ல விட்டுருங்க என்றாருண்டா தடுக்கிறவர் பேணுதல் உள்ளவர் விட்டுருங்க சொல்றவர் பேணுதல் அற்றவர் அர்த்தம் அல்ல அந்த செய்தி முதலாக விளங்கணும் ஏன்னா எப்பயும் ஒரு விஷயத்த அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட பேணுதல் குறைவு மாதிரியும் பிரச்சனை அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றவர் தான் பேணுதலை கூடுமாறு சமூகத்தில் என்ன செய்யும் விளங்க அப்படி எது சரியோ அதை சொல்றவர் தான் எனது பேணுதல்ல உள்ளவர் எது சரியில்லை சொல்றாரு அது சம்மந்தமான தெளிவில்லான்னு அர்த்தம் இங்கே ரசூல்லாங்க என்ன செய்யறாங்க பாட்டு படிக்கட்டும் விடுங்கன்றாங்க அபுபக்கர்லாம் என்ன சொல்றாங்க படிக்கக்கூடாது இப்ப யார் பேணுதல் கூட பார்த்தா நேரம் சும்மா அப்படி வெளிப்படையான பார்வையில் பார்த்தா அபுபக்கர் இல்லாத மிகவும் பேணுதல் உள்ளவர்கள் ரசூல்லாங்களை விட வேண்டு வரும் அவர்களை விட பேணிதலோடு அர்த்தம் ஆனால் ரசூல்லாங் சொல்றாங்க இது பிறந்தா நாள் கொஞ்சம் பாட்டு படிக்கட்டும் கொஞ்சம் துஃப் அடிக்கட்டும் அப்படின்றாங்க

அதை ஏற்றுக்கொள்ளாமல் செய்யறவர் பேணுதலை விட பெருமை உடையவர் அர்த்தம் என்ன செய்யலாம் அந்த இடத்துல வரலாம் அனுமதிச்சு அல்லது அவர் என்ன செய்யணும் யார் அந்த மாதிரி தொடுறாங்களோ அவங்க நீங்க சரியா செய்யும் நீங்க தான் சரியா எனக்கு ஏதோ மனது உடல் அப்படி செஞ்சுட்டு என்ன அவங்களோட அது பணி உங்களுக்கு இறைவனுக்கு உள்ளது இது அப்படி இல்லை நான் வந்து மினால கூட கசுர் செய்யல நான் மினால கூட ஜம்மு செய் இப்படி வந்து என்னது ஏதாவது இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க இவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நடந்தவங்க பேணுதல் குறைவன் எப்பையும் தடுக்கிறதுனால அவர் வந்து பேணுதல் அதிகம் என்றோ அதை விடுவதனால பேணுதல் குறை அதை செய்வதனால பேணுதல் குறை வேண்ட அர்த்தமோ அல்ல இந்த செய்தியில் என்ன செய்யுது புரிஞ்சு கொள்ள வேண்டிய முதல் அம்சம் தான் இங்க வந்து பாட்டை படிக்கிறது ஒடுங்கன்னு சொல்ற ஒரு ரசூலாங்க ஆனா உலகத்தையே மிகவும் புறக்கணிச்சு வாழ்ந்தவர் அவர் தான் உலகத்திலேயே மிகவும் புறக்கணித்து வாழ்ந்தவர் ஒருவர் அவர் தான் ரசூல் சல்லா அவளை என்ன விரும்பினாங்கடா இதெல்லாம் ரசூலாவுக்கு ஒரு பொருட்டே கிடையாது இதெல்லாம் ஒரு அம்சமே கிடையாது இது ஒரு நாள் நபி அவர்களுக்கு இருக்க போறதில்லை வார்த்தையிலே அரெஹ்னா யா பிலால் பி சலா அப்படின்னாங்க எங்களுக்கு சலாத்தை கொண்டு ராகத்து தாங்க என்று சொன்னவர் தான் ரசூலுல்லா இஸ்லா ரசூலாங்களுக்கு ராகத் தொழுகை தான் குரு தாய்னி பிஸ்ஸலா என் கண் குளிர்ச்சியே தொழுகையில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது என்று ரசூல் சொன்னவங்க ஆனால் எப்பேன் தன் சமுதாயத்துக்கு தைசீரை விரும்பினார்கள் கடும் போக்கு ரசூலாம் தன் சமுதாயத்துக்கு விரும்பல அதனால அவர் சொன்னாங்க பஷ்ஷிரு வலா து நஃபிரு எஸ் சிரு வலா நல்ல செய்திகளை சொல்லுங்க ஓட வைக்க வேண்டாம் இலகுபடுத்துங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ரசூலாங்க சொன்னவங்க தன் சமுதாயத்துக்கு இலகுவான முறையை ரசோலாங்க என்ன செய்தார்கள் மிகவும் விரும்பினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாம் அக்களை விளங்கி அவர்களுடைய சிந்தனை விளங்கி ரசூசலாம் பேசினாங்க அழிவது கல்லி முன்னாக்கதிரி அதாவது மக்களுடைய சிந்தனைக்கேற்ப என்ன செய்யுங்க பேசுங்க அவங்களுக்கு ஹக்காக இருக்கணும் ஆனால் அவங்க சிந்தனையில் போட்டா இருக்கிற ஹக்கை எல்லாம் போயிடும் இந்த மாதிரி இருந்தா என்ன செய்ய வேண்டாம் பேச வேண்டாம்னு சொன்னாங்க இது முதலாவது பிரயோஜனம் இந்த செய்தியில் இன்னொரு பிரயோஜனம் என்னென்னு சொன்னால் பெருநாள் தினத்துக்கென சில சலுகைகள் செய்யறாங்க சந்தோஷத்திற்காக மற்றைய நாளில் செய்யாத சில விஷயங்களை செய்தது அனுமதி அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல துஃப் என்பது தடை செய்யப்பட்டது அதாவது இசை என்பது அசல்ல தடை செய்யப்பட்டது அந்த இசையிலே ஆக குறைந்த ஒத்த அதாவது இசையில உள்ளவனும் புறக்கணிக்கிறது அதான் அதுலயேத்தன் இசை துறையில நல்ல பெரிய இடத்துல இருந்தாலும் சரி அவன் மிச்சம் கீழே பாப்பான்டா எனக்கு துஃப் அடிக்க நீ இந்த குழுவுலே இல்லை ஏன் எனக்கு இது அடிக்க தெரியமாட்டா நீ இந்த குழுவில் இது அடிக்கிறது இது எல்லாருக்கும் தான் அடிக்க தெரியும் அப்படின்னு முடி அந்த லெவலில் தான் அதை வச்சிருப்பான் இதை ரசூலுல்லா இஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெருநாள் தினத்திற்காக அனுமதிக்கிறாங்க இதை வைத்து இஸ்லாமிய அறிஞர் சொன்ன என்ன சொல்ல கொண்டாட்டமான இடங்களில் பெண்கள் துஃப் அடிப்பது அனுமதி அப்படின்னா எப்படி துஃப் அடிப்பது கொண்டாட்ட பெருநாள் தினம் கொண்டாட்டமான இடங்களில் துஃப் அடிப்பதை அனுமதி இஸ்லாமிய அறிஞர் செய்தார்கள் சொன்னார் உதாரணமாக திருமணம் உதாரணமாக திருமணம் ரசூலாம் கேட்குறாங்க போகிறாங்க என்னென்னு கேட்டாங்க ஒரு அன்சாரி சகோரூட்டில் இது ஒரு கல்யாணம் நடக்குது திருமணம் நடக்குது அப்படின்னா அப்போ உடனே ரசூல அலைச லஹு ஒரு வேடிக்கையாக எதுவுமே இல்லையான்னு கேட்டாங்க ரசூலாங்க இங்க ஒரு வேடிக்கையாக இல்லையா அன்சார்களுக்கு லஹு மிச்சம் விருப்பமாக இருக்குமே அப்படின்னா லஹு குறைசியலுக்கு லஹு மிச்சம் விருப்பமாக இருக்கு லஹுன்ற சும்மா அந்த வேடிக்கையாக விருப்பமாக இருக்குது அவங்க எப்போ லீடர்ஷிப் சிந்தனையில் தான் இருக்கும் அன்சார்கள் அப்படி இல்லை மிச்சம் சாஃப்டாக இருந்ததுனால அவங்க லஹு என்பது என்னது கொஞ்சம் விருப்பம் வாங்க எதுவும் இல்லையா அப்படின்னு ரசூல்லாம் கேட்டாங்க நம்ம என்ன செஞ்சிருப்போம் துப்படிச்சு சவுண்ட் கேட்டால் இதெல்லாம் இஸ்லாமிய திருமணமான என்ன செய்திருவோம் நம்ம கேட்டிருப்போம் ஆனா ரசூல்லாம் கேட்குறேன் லவ் இல்லையா கலின உடனே கொஞ்சம் சத்த என்ன செய்யணும் வெளியே வரணுமே என்ற மாதிரி ரசூலி சலாவுன்னு கேட்டாங்க இப்போ வேண்டிய அளவுக்கு சத்தம் வெளியே வருது ஆனால் இந்த இடத்துல வந்து மார்க்க ரீதியாக திருமணம் நடக்கக்கூடியவர்கள வீடுகளில் மார்க்க ரீதியாக நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அங்கே கேமரா என்னது பயன்படுத்துறது இல்லை ஆன்பெண்ட் கலப்பு கிடையாது அதாவது முறையான திருமணம் வீண் விரயம் கிடையாது சாதாரணமான நடக்குது பெரிய நிறைய மக்களுக்கு கொடுக்கணும் அது வேற இந்த மாதிரி ஒரு இடத்துல சந்தோஷமாக ஒரு கசீதா போகிறதோ ஒரு என்னது இசையற்ற ஒரு அதாவது கசிதாந்தத்தில் படிக்கப்படுறோம் இந்த வகையில் அதுதான் திருமணம் என்ற சொன்ன அலைச மகன் இன்னும் சொல்ல போனா ஆண்கள் பெண்களாக திருமணம் கல் திருமணத்துக்கு போயிட்டு வராங்களா முறையான இஸ்லாமிய ஆடையோட திருமணத்துக்கு போயிட்டு வராங்களா எங்களுடைய சிந்தனை எப்படி போகும் அதாவது இது சொல்ற தவறு உள் ஆமா குருட்டுத்தனமான அதாவது பேணிதல் அர்த்தம் இஸ்லாம் சொல்லாத பேணிதல் அதுதான் திருமணத்துக்கு போயிட்டு வந்த ஆண்கள் பெண்களுமா அப்படி போயிட்டு வராங்கன்னா பெண்கள் வேற வராங்க இஸ்லாமிய அடிப்படையில் வராங்கன்னா பெண்கள்லாம் திருமணத்துக்கு போகணுமா அப்படின்னு சிந்திக்கிறது இல்லை ரசூலாங்க சொன்னாங்க தான் எனக்கு மக்களையே மிகவும் விருப்பமானவங்க திருமணத்துக்கு போயிட்டு வந்த ஒரு குழுவை பார்த்து பெண்கள் வந்துட்டு சாஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ள ரசூல் சல்லா அலி வசலம் எனது இந்த சமுதாயத்தை வந்து ஒரு கடுமையில வறட்சியில விட்டு மார்க்கத்துக்கு முரணாக போய் அல்லாவும் மறக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதா என்பது ஆனா இன்றைக்கு இந்த மாதிரி முறையாக திருமணம் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் என்ன செய்யுது சுண்ணாடிப்ப நடக்குது இது இஸ்லாமிய எல்லையெல்லாம் கட்டந்து முழு அநியாயத்தோடு தான் இப்ப என்ன செய்கிறது திருமணம் நடக்கிறது இப்ப சாப்பாட்டுக்கு விலையை விட இது உடுப்புக்கு தான் என்னது இன்றைக்கு உடுப்பை பார்த்து தான் ஹோட்டலை புக் பண்ண அவங்க வருவாங்க அதனால இந்த ஊடு சரி வரான்னு முடிவு எடுத்துடுறான் இப்படித்தான் திருமணம் இன்றைக்கு நடக்குது ஆனா ரசூலுல்லா இஸ்லாம் இந்த ஈத் என்ற அடிப்படையில் பெருநாள் என்ற அடிப்படையில் கொண்டாட்டம் என்ற அடிப்படையில இது என்ன செஞ்சாங்க அனுமதித்தார்கள் அதே போல திருமண விஷயத்துல என்ன செய்தார் ரசூல் சல்லாஹ் சொன்னார்கள் இதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் பெருநாள் தினமாக இருந்தால் கொண்டாட்டமாக இருந்தால் எந்த துஃப் ரசூல்லாங்களுக்கு முன்னால் அடிக்கப்பட்டதோ அதாவது சலங்கையற்ற இந்த துஃப் பெருநாள் தினத்திலும் இந்த இடத்துல அனுமதி என்பதை தான் ரசூல்லாங்க அது விளக்கத்தோடு சொல்கிறாங்க அப்படி இது வந்து ஈதுண்டாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன ஈது அல்லாதல காலத்தில் நீங்கள் விரட்டினீங்கன்னா சரிதான் அதான் அர்த்தம் ரசூலாங்க என்ன சொல்கிறாங்க இல்லைன்னா என்ன சொல்லிக்கணும் அப்போ பக்கம் இது தடையே இல்லையே நீங்கள் சும்மா விரட்டுறீங்க அப்படி சொல்லிக்கணும் ரசூலாக என்ன சொன்னாங்க தடையே இல்லைன்னு சொல்லலை நீங்கள் விரட்டினது சரி தான் அது பெருநாளால் விட்டுருங்க இது பெருநாள் தினம் விட்டு விடுங்கள் என்ற கருத்தில் தான் ரசூலாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க தாஹுமா இப்போ உதாரணமாக ரசூல் சல்லா அந்த பதிரி உத்தத்தில் வச்சு அவங்கள கிடங்கில் போட்டுட்டு பேசுகிறாங்களே ஹல் வஜ தும்மா அத அப்புக்கும் ஹக்கா உமது இறைவன் உங்களுக்கு அழித்த வாக்கை வந்து நீங்கள் கண்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன் அப்போ உமர்லாம் கேட்குறாங்க அல்லாவின் தூதரே எப்படி நீங்கள் அதை துக்கல்லி அஜிசாத் அல்லா அருவா அலஹா உயிரற்ற உடல்களோடு நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி அப்ப ரசூல் சல்லா அவளை சொல்ல சொன்னாங்க இன்னகமுல் ஆன் எஸ் இப்போ அவங்க அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா உயிரற்ற உடல் கேட்காதன்னு உமர்றதுல அவங்க கேட்கிறாங்களே ஒரு கேள்வி அதை ரசூல் அங்கே மறுக்கல அப்படின்னு என்ன சொல்லிக்கிறோம் யார் உங்களுக்கு இதை சொல்லி தந்தது அவங்க கேட்பாங்க தாராளமா என்ன செய்வாங்க கேட்பாங்கன்ற ரசூல் அவங்க சொல்லலை என்ன சொன்னாங்க இப்ப அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இது அந்த கலீபு பதில் பதிலுடைய விஷயத்தை தண்டிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் உரியது அல்லா அந்த இடத்துல ஒரு சலுகை என்ன செஞ்சான் அவர்களை உணர்த்துவதற்காக அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சா அதை கொடுத்தான் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் இப்படித்தான் நபி அவர்கள் ஒருவர் எச்சரித்த உடனே அதை அங்கீகரித்தா தான் வரணும் உதாரணமாக ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு தண்ணி ஓட்டுல ஏதோ கீழே போட்டுல என்ன ஒழுங்கா உங்களுக்கு போட தெரியாதன்னா இந்த ஒழுங்கா அப்படி போட்டு இந்த ஒழுங்கற்ற உங்களுக்கு வைக்க தெரியாதுன்னா திருப்பி என்ன கேட்பாங்க பண்ணாங்க அது சின்ன பிள்ளை விட்டுருங்க அது சின்ன பிள்ளை விட்டு விடுங்கள் எங்களோட விளக்கம் என்ன போடக்கூடாதுதான் தான் ஆனால் சின்ன பிள்ளை விட்டுருங்க நேரத்தை என்ன போடுறது கூடாதுன்றதை நீங்கள் ஏத்துக்கணுட்டீங்க ஆனா சில்லம் பிள்ளை என்ன அதை விட்டுருங்கன்னு சொல்றீங்க அதான் அடுத்த இங்கே ரசூலாங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல விட்டுருங்க இது வந்து பெருநாள் தினம் பண்ணாங்க ஏன் இது நான் சொல்றேன் தெரியுமா பாத்தீங்களா ரசூலாங்களே துப்பாடிக்க சொல்லிக்கிறான் இசை காலாலன்ட்டார் இவ்வளவு சொன்னதுக்கான காரணம் தான் இந்த செய்தி ரசூல்சலா இசை மட்டும் அனுமதிக்கவில்லை இசை கருவிகளை சொல்லி அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்றது கொண்டு போன்ற ரசூலா இவ்வளவு தெளிவாக சொல்றாங்க அபு பக்ரு ரதியுல்லாவுடைய இந்தியார் அந்த விரட்டலை அங்கீகரித்து சொல்றாங்க தூமா விட்டுருங்க ஐயா மொழி இது பெருநாள் தினம் அப்படின்னு சொல்றாங்க இதை வச்சு மாறி என்ன செய்யறாங்க சொல்றாங்க அடுத்தது புரிஞ்சுக்கொள்ளணும் இஸ்லாமிய வரலாற்றில் துஃப் ஆண்கள் அடிச்சது கிடையாது துஃப் இருக்குதே அது ஆண்கள் அடித்தது கிடையாது இன்னும் சொல்லப்படாது ஆறும் ஒரு 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 வந்து வெக்கம் அது ஆண்கள் போய் துஃப் அடிச்சிட்டே நம்ம ருஜூலத்தில் இல்லையுன்னு அர்த்தம் அந்த இடத்துல என்னது ருஜூலத் இல்லைன்னு அடுத்தது ஆண்மைக்குரிய தன்மை இல்லைன்னு அர்த்தம் தான் என்ன செய்வாங்க அதாவது இந்த இந்த வரலாற்றில் நீங்க பாப்பீங்க எல்லாம் ஜாரியா அடிச்சாங்க ஒரு ஜாரியா படித்து கொண்டிருந்தார் ஒரு ஜாரியா துகண்டியான் ஆண் பாடகர்கள் அந்த சகாபாக்களுடைய காலத்துடைய நீங்க ஒரு பாடகராக என்ன செய்ய மாட்டீங்க காட்ட மாட்டீங்க கவிஞர்கள்லாம் காட்டுவீங்க பாட்டு படிச்சுன்னா பெண்களா தான் என்ன செய்யும் நீங்க பார்க்கலாமங்க அப்ப என்ன புரிந்து கொள்ள இந்த இதுக்கு தான் இது அனுமதியை தவிர முழுமையான எந்த இதுவும் அனுமதிக்கப்படவில்லை ரசூலாங்க சொன்னாங்க ஹரி ஹவல் மஹாசி பிற்காலத்தில் விபச்சாரம் பட்டு அதே போல இசை கருவிகளை ஹலாலாக்க கூடியவர்கள் என்ன செய்வார்கள் உருவாகுவார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால் இசை தடை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த இசை மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட சம்பந்தமாகவே நாங்கள் ஒரு முழுமையாக எல்லாம் தொகுத்து ஒரு ஹேண்ட்பில் செஞ்சுக்கிற வச்சுக்கிறேன் முழுமையாக எல்லா ஹதிசலையும் தொகுத்து அதில் இந்த சம்பந்தமான விளக்கமெல்லாம் என்ன செய்து இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக அதாவது மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பதாவது இலக்கம் இதுல என்னன்னு சொன்னா ஆயிஷா ரத்தியம் சொல்றாங்க அடுத்த லஹுவை பாருங்க லஹு அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா ஆயிஷா சொல்றாங்க அதான் ரசூல் சல்லா ஹுலி வசல்லாம் அவர்கள் இப்ப இதை சொல்லிட்டாங்களா அடுத்தது பனு அர்பிதா இதுல இரண்டுலயே இந்த ரெண்டும் சேர்த்து கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் இரண்டும் ஹபசிகளாக வச்சுதான் என்ன செய்யறாங்க இதை கொண்டு வராங்க பாட்டு படிச்சவங்களும் ஹபசிகள் என்னன்னா ஆயிஷா ரதியுல்லா ரசூலாங்க வந்து ஆயிஷா எல்லாம் கூப்பிடுறாங்க அழைச்சி சொல்றாங்க உங்களுக்கு இதை விளையாட்டை பார்க்கணும்னு கேட்குறாங்க அப்போ ஆயிஷா வாங்க பார்க்கணுன்றாங்க அப்போ சொல்கிறாங்க ஹத்தி பி ஹத் அதாவது ரசூல் எனது ஹத் எனது கண்ணம் ரசூல் சலா அலி வசலாம் அவர்களுடைய கண்ணத்தோடு வைக்கிற அளவுக்கு அந்த தோளில் என்ன செஞ்சிருந்தேன் இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்படி குனிந்து தோளில் வச்சு நான் பார்க்குறேன் அந்த விளையாட்டை பள்ளியில் விளையாடி கண்டிக்கிறாங்க ஆயிஷா அல்லா அவங்களை பார்க்குறாங்க ரசூல் அல்லா இல்லாமல் பார்க்குறேன் ரசூல் சலா அலி வல்லாம் அவர்கள் அதை பார்க்கணும் என்ற சிந்தனையே ரசூல் அவங்களுக்கு இல்லை அதை ஆயிஷா அல்லாம் சொல்கிறாங்க சிந்தனையே இல்லை ஆனால் ஆயிஷா அல்லாம் கூப்பிட்டு காட்டுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா பெண்களை அப்படி பார்க்குறது என்ன செய்வாங்க விரும்புவாங்கன்னு காட்டிக்கிட்டு பார்க்குறாங்க அதுக்காக அவங்க இங்கே பார்த்தாங்கன்னு இல்லை அவர்கள் அறியாதவனோ என்ன செய்யலாம் பார்க்கலாம் விளையாட்டை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க பார்த்துக்கன்னு நிற்கிற சொல்லாம் ஹஸ்புக் போதுமானு கேட்டாங்க இல்லை சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னா திருப்பி மூன்று நாலு முறை ஹஸ்புக் என்ற சொல்லாம் கேட்குறாங்க அப்பையும் ஆயுஷாரலாம் என்ன சொல்கிறாங்க இல்லை இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் நான் சொன்னேன் என்னது ஹஸ்பி போதும் என்று சொன்னேன் எனக்கு போதும் என்று சொன்னேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு அந்த விளையாட்டை பார்க்கணுன்னு பெரிய ஆசையெல்லாம் என்ன செய்யலை இருக்கலை ஆனா நபியவர்கள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நான் பார்த்தேன் அப்படி என்ற சொல்றாங்க என் மீது உள்ள அளவு எவ்வளவு என்றதை நான் என்ன செஞ்சேன் அதை சொன்னேன் என்று சொல்லிட்டு சொல்றாங்க அதனால நீங்கள் எப்பொழுதும் அதாவது இளம் வயதுடைய பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் அல்லதி தொகை விளையாட்டு வேடிக்கைகளை விரும்புகிற தன்மைகள் அவங்கள்ட்ட என்ன செய்யும் சீரியஸ்னஸ் இருக்காது அவங்கள்ட்ட அந்த மாதிரி நீங்க என்ன நடந்துங்க ரசூல்லாங்க அந்த மாதிரி நடந்து கொண்டார்கள் ரசூல் செல்லா அலுவலம் அவர்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டார்கள் என்று ஆயிஷா சொல்றாங்க இப்ப இப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளுன்னு சொன்னா ஆயிஷா ரதுல்லா அந்த வயசு சொல்றாங்க அந்த வயசுல அந்த சிந்தனை என்ன செய்யும் நம்ம சீரியஸா நிறைய விஷயங்களை யோசிச்சு கொண்டு ஆனா ஆனால் அவங்களோட சிந்தனை என்ன செய்யும் அந்த சீரியஸ் சொல்றீங்க இதை நீங்க கவனிச்சுக்கோங்க இப்போ அந்த இடத்துல எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைக்கு இந்த விளையாட்டை பார்க்குறதா வேலையை நடக்காதீங்கன்றாங்க இந்த விளையாட்டை பார்க்கறது தானா வேலை அப்படியே நடக்காதீங்க அப்படின்ற யார் சொல்றாங்க எடுத்து ஆயிஷா சொல்கிறேன் என்னத்துக்கு நான் பார்த்தேன்றாங்க எவ்வளோன்னு பாப்போம் மசோலாங் என் மீது எவ்வளோ அனுபவத்திருக்கிறோம் என்று பார்ப்போம் என்பதற்காக நான் செய்தேன்னு வேறு என்ன ஆயிஷா அவிஷா ரதோலா சொன்னார்கிட்ட பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல என்னென்னா இப்படி பார்த்து கண்டிக்கிறாங்களா மஸ்ஜித் பள்ளியில் விளையாடி கண்டிக்கிறான் எல் அபூனபில் மஸ்ஜித் பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கிறார்க்க உடனே நமது பள்ளிகளில் எப்படி வெளி இடமே இல்லையோ அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது மஸ்ஜித் நபையும் உங்களுக்கு தெரியும் ஆரம்பமாக வந்து எந்த கபிலான சரியாக நோக்கு இருந்தது அதுக்கு பின்னால் அப்படியே என்ன செஞ்சது இங்கே கொண்டு வரப்பட்டாங்க ஏ கிபிளா மாத்திட்டாச்சு காபத்துல அப்ப தலை கீழ அப்படி மாத்தணும் அப்ப அந்த நேரத்துல அந்த ரஃப் கீழே கொஞ்சம் இருந்து கொஞ்சம் பகுதி விடுபட்டுது அந்த கூறு அப்படியே அதுல அரவாசி விடுபட்டு அதான் சுஃபா சுஃபா வாசிகள் சொல்றோமே அவங்க தான் இருந்தாங்க இப்போ ஒரு ஒரு பசித்து நபு வேண்டா உதாரணமாக இங்களை நோக்கி தொழுது கண்டு வைங்க வைங்க தான் கூரை இருதுன்னு வைங்க இப்ப கிபிளா இங்கெல்லாம் மாத்தப்பட்டாச்சா இதுல இங்கைக்கு கூரை போடப்பட்டுச்சு இது பள்ளி முழுமையா இங்க கூற போடப்பட்ட அரவாசி விடப்பட்டிருந்தது இவ்வளவு பள்ளியில அதுபோல அந்த விடப்பட்ட பகுதியில் இங்க கூற போடப்பட்டாச்சு இங்க வந்து கொஞ்சம் என்ன செஞ்சது கூதல் ஒரு பகுதி மிஞ்சிருந்தது சுஃபா வாசிகளாக பின்னர் யார் இருந்தாங்க இந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் அங்கே ஒரு இடம் இருக்கும் இடையில ஒரு விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த இடப்பட்ட பகுதியில் தான் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் தொழுர் இடத்துல போய் விளையாடி கண்டிருந்தாங்கன்னு அர்த்தம் என்ன செய்யக்கூடாது அந்த சூழலை முதலாக விளங்கணும் அப்ப பள்ளியில் விளையாடி கண்டிக்கிறாங்க பார்த்தார்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அதாவது உமர்றதுலாம் வந்தாங்க வந்து அவங்களை அரட்டினா எங்க விளையாடி சொல்லு சொல்லி என்ன உமர் உமர்ரதிலாம் அவர்கள் எப்படி அபூபக்கர்லாம் விரட்டினாங்களோ அது மாதிரி விளட்டுறாங்க அன்புள்ள சகோதரர்கள் ரெண்டு பிக்கு பாருங்க ஒன்று அங்க துஃப் அடிக்க அபூபக்கர்லாம் விரட்டுறாங்க இங்க விளையாட கூட உமர்ரதிலாம் விரட்டுறாங்க ரசூல் சல்லாம் இருந்து எவ்வளவு உணர்த்து உணர்த்திருப்பாங்க அதாவது முத்தவசி மீன் முத்தவசி மீன் சொல்றது தவஸும் ஆனா தவசம் தவஸ்ஸம் கேண்டா உங்கள ஒரு நல்ல அடையாளத்தை காண்றேன் நீ எதிர்காலத்துக்கு இது இப்படியெல்லாம் ஆகும் இது இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு தெரியாது ஹுக்கும் தெரியாது அப்படி ஒரு எதிர்பார்ப்பை காணக்கூடிய அறிவினை மட்டும் வரதுங்க அதான் தவசும் இந்த இடத்துல தனக்கு முன்னாலேயே தடுக்கிற வேலை யார் செய்கிறாங்க கூடுதலா அபு பக்கர்லாம் உமர் ரெல்லாம் செய்யறாங்க நிச்சயமாக நபி அவர்களுடைய விஷயத்தில் உங்களுடைய வேலையை உங்களுக்கு முந்தி ஒருத்தர் முந்தி செய்கிறது நம்மளுக்கு சில பொழுது பிடிக்காம இருக்கும் ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இவன் என்ன செய்வான் என்ன இவ்வளோ இந்த விஷயத்துல பாதுகாப்பா ஏற்பாட்ட தவுசுமரசோலாங்க செய்திருப்பார்கள் வைத்திருப்பார்கள் இந்த இடத்துல அபூபக்லாம் அப்படி வந்த உடனே ரசோலாங் என்ன என்னங்க அவங்களை இங்கே பாருங்க ரசோலாங்க விட்டுருங்க பாதுகாப்பா விட்டுருங்க அவ்வளோ எதுவும் என்ன செய்வானா செய்வா நிம்மதியா இருக்கும் பனு அர்பிதான் செய்கிறாங்க சொல்றான் பனு அர்ஃபிதா பனு அர்பிதாக்களை அப்படி விட்டுருங்க சேஃப்டி அவங்க சேரட்டும் விளையாடட்டும் அப்படி என்று சொல்லி ரசூலு சரலாலுசில சொன்னாங்க இவ்வளவு சரியுமா புகாரி கொண்டது அந்த பனு அர்ஃபிதா அந்த பனு அர்ஃபிதா என்ற வார்த்தைக்கான அங்கே ஹபசிய ரசூனாங்க பனு அர்ஃபிதான் இங்கே எனது அதாவது என்னது பனு இஸ்மாயில் என்ற வார்த்தையை பேசுகிறாங்க ரசூசல்லன் இந்த மாதிரி ரசூத் சுல்லாஹலம் அவர்கள் அவர்களுடைய பரம்பரையை சொல்லி பேசினதுக்காகத்தான் புகாரி அவர்கள் இந்த செய்தியை என்ன செய்கிறார்கள் இந்த இடத்துல கொண்டு வருகிறார்கள் ஹாதா அசலாம் வலிகம் வரகமத்துல்ல